பிரைஸ் எல்லாம் இந்த நாள் நம்ம பார்க்க வேண்டிய பகுதி என்ன என்று பார்க்கும்போது புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேமை குறித்து நாம இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இதனால கூட பார்க்கும் பொழுது புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் இதனால நம்ம முன்பு பார்த்தபடியாக இந்த 7 காட்சிகளோடு வெளிப்படுத்தல் விசேஷம் முடிவு பெறுவதாக அறிகிறோம். முதல் காட்சி இரண்டாம் வருகை, இரண்டாம் காட்சி கிறிஸ்துவின் எதிரிகள் அழிக்கப்படுதல் வெளிப்படுத்தல் 19 எப்படி நம்ம பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 19ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது கண்டேன் 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 என்று சொல்லி யோவான் எழுதுவதை பார்க்க முடியாது. அப்படியாக இறுதி வடிவத்திலே யோவான் 7 காட்சிகளை கண்டு இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் நிறைவு பெறுகிறது. யோவான் கண்ட 7 காட்சிகளோடு கூட நாம கூட வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகத்தை நம்ம முற்றுப்பெற்று நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். முதல் காட்சியாக இரண்டாம் வருகை குறித்து 19ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் இயேசு கண்டதாக பார்க்கப்படுகிறது. வெள்ளை குதிரை மேலே ஏறி வருகிற இயேசுவை காண்கிறார் யோவான். அது இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை. அப்புறம் இரண்டாவது காட்சியாக கிறிஸ்துவின் எதிரிகள் அழிக்கப்படுவதாக யோவான் காண்கிறார். அங்கே பெரிய விருந்து ஆயத்தப்பட்டிருக்கிற அந்த விருந்திலே வந்து பட்சிகளும் மிருகங்களும் அந்த செத்தவர்களுடைய மாம்சத்தை பட்சித்து அந்த சாப்பிடும்படியாக அந்தவரை மூக்கு முட்டும் வரை சாப்பிடும்படியாக அழைக்கப்படுகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது காட்சி வெளிப்படுத்தல் 19:17. மூன்றாவது காட்சி என்னன்னு சொல்லி சாத்தான் 1000 வருட அரசாட்சி முன்பாக சாத்தானானவன் 1000 வருடம் தங்களினாலே பாதாள குழியில கட்டப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் 1000 வருடம் சாத்தானுடைய செயல்பாடு இருக்கக்கூடாது என்பதற்காக கட்டப்படுகிற காட்சி. அத்தோடு கூட 1000 வருட அரசாட்சி தொடங்குகிறது. நான்காவது காட்சி தேவன் அப்படியாக யோவானுக்கு காண்பிக்கும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு யார் ஆளுகை செய்வார்கள் என்பதை காண்பிக்கிறாங்க. 1000 வருட அரசாட்சியிலே எப்படிப்பட்ட ஆளுகை இருக்கும், யாரெல்லாம் அவரோடு ஆளுகை செய்வார்கள் என்பதையும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ள எல்லாருமே அப்படியாக அவர் ஆளுகை செய்வார்கள் என்பதை வெளிப்பட்டு 20:4-5 வசனத்திலே யோவானுக்கு காண்பிக்கப்படுகிறது. ஐந்தாவது காட்சியாக கண்டேன் என்று யோவான் எழுதுவது பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை அங்க காண்கிறார். அங்க பார்க்கும் போது 1000 வருட அரசாட்சியின் இறுதியிலே பார்க்கும் பொழுது பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் உலகம் தோற்றம் முதல் மரித்து துன்மார்க்கமாக மரித்து எல்லாரும் உயிர் தேடப்படுவதாக அவர்களது படியாக நியாய தீர்க்கப்பட்டு அக்னிக்கடலில் தள்ளப்படுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதற்காக வேண்டி பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு காட்சியை யோவானுக்கு 5வது காட்சியாக காண்பிக்கிறாங்க. 6வது காட்சியில எல்லா அபிசுவாசம் நியாயம் தீர்க்கப்படுதல், உலகத்திலே சிறுவர் பெரியவர் என்று சொல்லி எல்லா அபிசுவாசம் நியாயம் தீர்க்கப்பட்டும் அவங்க நியாயத்திற்கப்பட்ட அதன் அளவின்படியாக அக்னிக்கடல தள்ளப்படுகிற காட்சியாக 6வது காட்சியாக யோவானுக்கு காண்பிக்கப்படுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ நீதிமான்கள் நிலை என்ன, துன்மார்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது, உலகம் தொடர் முதல் நீதிமான்களாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவருடைய நிலை என்ன என்பதை காட்டும்படியாக 7வது காட்சியாக புதிய வானம் புதிய பூமியையும் அதில் இறங்கி வருகிற புதிய எருசலேமையும் அந்த எருசலேமிலே காணப்படுகிற காட்சியையும் நாம் காட்சி முடிக்கிறோம். அப்போ அந்த ஆண்டவர் அனுப்பக்கூடிய புதிய எருசலேமிலே அந்த நித்திய நித்தியமாக நீதிமான்கள் ஜீவிக்க போகிறார்கள். தேவன் காமிச்ச 6வது காட்சி காட்சியிலே காணப்படுகிற அபிசுவாசிகள் நியாய தீர்க்கப்பட்டு அக்னியிலே நித்திய நித்தியமாக போடப்படுகிறார்கள். இதுவே இறுதியான காட்சிகளாக வெளிப்படுத்தல் சொல்லி முடிக்கிறது. இந்த நாளில் கூட நம்ம பார்த்த பிரகாரம் போன வாரத்துல 13 நியாய தீர்ப்புகளை கொடுத்து பார்த்து அதுல முக்கியமாக ஷீப் அண்ட் கோட் நியாய தீர்ப்பு என்று சொல்லி பார்க்கும் போது வெள்ளாட்டுக்கடா செம்மறி ஆடு நியாய தீர்ப்பு, அது ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் நேஷன் என்று சொல்லுகிறோம், தேசங்களுடைய நியாய தீர்ப்பு. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஜூஸ், யூதர்களுடைய நியாய தீர்ப்பு. அப்புறம் வந்து பீமா சீர், அதாவது ரகசியவர்களை எடுத்துக்கொள்ள போகிற சபையின் நியாய தீர்ப்பு, கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, உலகம் தோற்றும் முதல் இருக்கிற எல்லா துன்மார்கள் உயிர் தெரிந்து அவர்கள் வரிசையின்படி நியாய தீர்ப்பு அடைதல் அப்படி என்பதை வரிசையாக பார்த்தோம். இதுல நம்ம 13 நியாய தீர்ப்புல இந்த ஷீப் அண்ட் கோட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஜூஸ் என்று சொல்கிற 2 காரியங்களும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையிலே நடக்கும். பீமா சீர் ஜட்ஜ்மெண்ட் என்பது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகைக்கு அப்புறமா நடக்கும். கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் என்பது 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறமாக நடக்கும் என்று போன வாரத்துல பார்த்து முடித்தோம். இந்த ப்ராபசி பனோரமா என்று சொல்லுங்க வேதத்திலே காணப்படுகிற முழுமையான எல்லா வாக்கு தத்தங்களையும் ஒன்றாக கூட்டி இணைத்து ஒன்று காணப்படுகிறது. இங்க பழைய ஏற்பாட்டு காலம், பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு அப்புறம் மெசியாவுடைய வருகையும் அவருடைய மரணமும் மரணத்தோடு கூட சபை காலம் உருவாகிறது. சபை காலத்தின் இறுதியிலே ராப்சர் என்று சொல்லுகிற ராப்சரோ என்று சொல்லுகிற ஹர்பாசோ என்று அழைக்கப்படுகிற பலவந்தமாக எடுத்துக்கொள்ளப்படுது நடந்து முடிகிறது. அத்தோடு கூட 1000 ஏழாண்டு உபத்திரவ காலம் தொடங்குகிறது. தானியல் 9 அதிகாரம் 27 வசனத்தின்படியாக அந்த கிறிஸ்துவானவன் அநேக இஸ்ரவேலர் கூட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவது மூலமாக 7 ஆண்டு உபத்திரவ காலம் தொடங்குகிறது. வெளிப்படுத்த 6-19 அதிகாரத்தில் அது காணப்படுகிறது. 7 ஆண்டு நடுவிலே அப்படியாக பார்க்கும்போது எந்த காரியம் நடக்கிறது என்று பார்க்க 7 ஆண்டு நடுவிலே நடக்கிற காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த கிறிஸ்துவானவன் உடன்படிக்கையை திருவையோடு சேர்ந்த உடன்படிக்கையை முறித்து விடுகிறான். அத்தோடு கூட சாத்தானானவன் அதாவது ஆலயத்துக்குள்ளாக வந்து தானே மெசியா என்று அமர்கிறான். அத்தோடு கூட மகா உபத்திரவ காலம் தொடங்குகிறது. அந்த மகா உபத்திரவ காலத்தின் முடிவிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோட பகிரங்க வருகை காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகைக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது 1000 வருட அரசாட்சி தொடங்குகிறது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம். Patala, Velipa, Ira Arsachi, Nirdi Lame, very well singers and night tirpum, very well singers and night tirpula, Dunmarka, unable aggregate, Talapata Perege, eternal state in Pulim, Nithia, Nithia Nile, Sodagrade. In the Nalama Dianica for a Podi, Velipa, Irvatun, Irvatrend, Nithia Nile, Kutanam Dianica Chrome. In the Karatakutura, Amane and I Tirpurama under the path of Mudutum. After these things in the Cholabriaga, either Kipin with Samba Pavel and Velipatel, Puna Adikara, Patamana, Vasanata Puripita Paria, Pragaramaga, Tabayana, the Ertukala Patapara, Nadaka Kari angle before the tribulation, Ubatra Kalat Munbang and Nadakum Parla with an Alumat and the Adigar angle, Ubatra Kalatile, Vulakatile and Nadakum, up in the Arl and the Patamo Adigar and Velipatel Vishatum, upper Ubatra Mudivile, Yen and Nadakun with the Yuru Lin, Yuru and Adigara Velipatel Visham, upper Yuru and Adigar, Yuru Adigar, the Pata, the Vasana Varicum, Rajate Kurtum, Yeroda Adigatla Padanum, but the Padanjo, Pasangal Varicum, very well singers and night Kurtum, Yerotona Adigatla, one now the Vasanatela, Vanam, Bumi Adika Purva Kurtum, upper Yerotrendum at the Yerotunum at the Yerotrenda Adigatla, Pudia Vana Pudia Bumi Kurtuna was Parker Chrome. Priaga, Uru Adigar Turku, Uru Talapi Kurtikatana in the R Adigar and Lapala Talapi Kurtanama, and Kurtaka, Kadasia and Amanda Talapi and Pakamo, Nithi and Nilay and the Children, Adigar, Yerotun, Yerotrenda Children, Nithi and Lekinam Kadandu under Chrome. Upper Mundayaga, Pudia Ersalem. In the Pudia Ersalem, Yenapa, upper were concept in Pundukolevanda, Apo, the Yerotunum at the Yerotrenda Adigar, Sariaga, Yaganika Parimbolin, Purundukol, Parikim Purdia, the concept end and the Talapuria and the Park. Follow with the man of Yaganangal on the Kundrikana and the concept of the Purdukulangal, Pudia Ersalam and Napa, Yella Kalangal, Nitka Patagal, Tango Midamala. Yella Karnas are dispensations on the year dispensation, Yella, seven responsibilities given by God for each and every dispensation in the Choligram. I Priaga, Uru Kala Katakim, Yelda Kala Katangal, they on Anamadi Kran, Yelda Kala Katangal, Mitka Pataval, Yella, May, Tangagar over Hidam, Nitya or Tangapoga, Yella, May, and the Tangagar Kenda Payer, Pudia Ersalam and Payer. இப்பருக்கு எருசலேம் இல்ல புதிய எருசலேம் என்ன எல்லா காலங்களிலும் மீட்கப்பட்டவர்கள் தங்குகிற ஒரு இடம் அதுதான் புதிய எருசலேம் நன்றா புரிந்துகொள்ளுங்கள் அதனுடைய நிலை எப்படி கண்டிஷன் என்ன இருக்கும் தெரியுமா புதிய எருசலேம் உள்ளே உள்ளான நிலை எப்படி நித்திய நிலை அது புதிய எருசலேம் எப்ப அழியவே அழியாது அது நித்திய நித்தியமாக இருக்கிற நித்திய நிலை அது கண்டிஷன் அதாவது the condition of the new Jerusalem என்னன்னு பக்கம் நித்தியமாக eternal eternity stay நித்திய நிலையிலே அவர்கள் அங்க இருக்கிறவங்க நித்திய நிலை நகரமும் நித்திய நிலையாக இருக்கும் அப்புறம் வந்து மீட்கப்பட்ட மீட்கப்பட்ட என்ன சொல்றாங்க எருசலேம் நகரத்தை 1000 வருட அரசாட்சியிலும் மற்றும் நித்தியத்திலும் சுதந்தரிப்பார்கள் அப்ப மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் அது முதலாம் ஊழியத்தில் பங்குள்ளவர்கள் என்ன செய்வாங்க பாக்கும்போது முதலாம் ஊழியத்தில் பங்குள்ளவர்கள் 1000 வருட அரசாட்சியிலும் அரசாள்வார்கள் நித்தியத்திலும் நித்திய நிலையாகிய புதிய எருசலேமை சுதந்தரிப்பார்கள் அவ்வளவுதான் புரியுங்க அப்ப மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க அப்ப நீங்க கேட்கலாம் 1000 வருட அரசாட்சி என்ன நடக்குதுன்னு கேட்கலாம் 1000 வருட அரசாட்சியில மீட்கப்பட்டவர்கள் ஆளுகை செய்கிறார்கள் இயேசுவோடு கூட 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு அப்ப வெள்ள பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நித்திய நிலைங்கிற புதிய எருசலேமிலே கூட அவர்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் யாரு மீட்கப்பட்டவர்கள் நன்கா புரிந்துகொள்ளுங்க ரெண்டு வேற இல்ல ரெண்டையுமே மீட்கப்பட்டவர்கள் ஆகிய முதலாம் உயிர்த்தெழுதல பங்குள்ளவர்கள் சுதந்தரிப்பார்கள் அப்ப பரலோகம்னா என்னப்பா அப்ப நீங்க கேட்கலாம் புதிய எருசலேமுக்கு பரலோகத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அடுத்து வருது இல்லையா ஓகே அதில் வசிப்பவர்கள் தற்போதும் நித்திய நிலையை அனுபவிக்கிறார்கள் தற்போது யாருக்கு வசிக்கிறாங்க கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் ஆத்மா பரலோகம் என்று சொல்கிற பரதீசிக்கு சென்றடைகிறது அந்த பரதீசியில அவர்கள் காத்திருக்கிறார்கள் மூன்றாவது வானத்திலே தற்போது அவர்கள் நித்திய நிலையை அனுபவிக்கிறார்கள் அப்ப நித்திய நிலை என்ன அர்த்தம் அவங்க இனி மரணம் இல்லை ரைட்டா அவங்க தேவ சமூகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா கரெக்ட் அது நித்திய நிலை தானே அந்த பரலோகத்தின் தற்போது அவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் புதிய எருசலேம் என்றால் என்னன்னு பார்க்க மீட்கப்பட்டவர்கள் உறைவிடம் 1000 வருட அரசாட்சியிலும் மற்ற நித்திய நிலையிலும் நிலவிலும் நித்திய நிலையிலும் நிலவுகிற ஒரு காரியம் புதிய எருசலேம் மீட்கப்பட்ட உறைவிடம் அது மட்டும் இல்லாமல் 1000 வருட அரசாட்சி மற்றும் நித்திய நிலையிலும் இந்த புதிய எருசலேம் காணப்படுகிறது அப்ப புதிய எருசலேம் என்று சொல்லும் பொழுது சில பேர் வியாக்கியானிக்கிறாங்க என்ன சொல்றாங்க பார்க்கும்போது இந்த வியாக்கியானத்தை 21, 22 எடுக்கும் பொழுது 20ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட 1000 வருட அரசாட்சியிலே எருசலேம் எப்படி காணப்படுமோ அதை பற்றி தான் 21, 22 அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறது சில வேத வல்லுநர்கள் வியாக்கியானிக்கிறாங்க சில என்ன சொல்றாங்க இல்ல அது வேற இது வேற அப்படின்னு சொல்லி பலவிதமான வியாக்கியானங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எந்த வியாக்கியானம் வந்தாலும் புதிய எருசலேம் என்றால் எல்லா காலகட்டத்திலும் மீட்கப்பட்டவர் தங்குகிற ஒரு இடம் அப்போ அவங்க வந்து எல்லா காலகட்டத்திலும் மீட்கப்படுகிற தங்குகிற இடமாக முதல்ல இருந்தது 1000 வருட அரசாட்சியின் பொழுது எருசலேமின் மையமாக கொண்டு அப்படிப்பட்டவர்கள் இயேசுவின் தலைமையாக கொண்டு ஆளுகை செய்தார்கள் அப்போதும் அது ஒரு எருசலேம் தான் அங்க எருசலேம் மையமாக கொண்டு செய்தார்கள் ஆனா அதே ஜனங்க எங்க போறாங்க இப்ப அடுத்தது ஆயிரவாடு அரசாட்சி முடிச்ச பிறகு நித்திய நிலைக்கு வந்துட்டு புதியவான புதிய பூமியில இறங்கிவிட புதிய எருசலேமிலே அவர்கள் நித்தியமாக இருக்காங்க. அப்போ எருசலேம் என்பது ஆயிரவாடு அரசாட்சியிலும் சரி நித்திய நிலையும் சரி மீட்கப்பட்டவர் தன் வசமா கொண்டிருக்கிறது. மீட்கப்பட்டவர்களுக்கு நித்தியம் நித்தியமாக வாழப்போகிறார்கள். அவர்களுக்கு மரணம் இல்லை, அலறல் இல்லை, துக்கம் இல்லை. அவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் இருப்பார்கள், ஆண்டவரின் முகமுகமாக தரிசிப்பார்கள். இந்த நிலையில தான் காணப்படுவார்கள். சரி, ஓகே. அடுத்தது இப்ப இயேசு கிறிஸ்துவ சொன்னார்ல, யோவான் 14:2-3 இயேசு கிறிஸ்துவ சொல்லிட்டு போனார், நான் உங்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று. இயேசு கூறிய இடமும் புதிய எருசலேமே பார்க்கும் போது யோவான் 14 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேனே, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்க நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்துல சேர்த்துக் கொள்வேன். அப்படியாக ஆண்டவர் சொன்னுகிற இடம் என்ன இடம் என்பது இந்த எருசலேம் தான். அப்போ இந்த எருசலேம் காலகட்டத்திற்கு ஏற்ப வேறு வேறு இடத்திலே காணப்படுவதாக காணப்பட்டாலும் அப்படியாக நித்திய நிலையில வந்து புதிய வானம் புதிய பூமியில அந்த எருசலேம் வந்து இறக்க போறது. அங்கே நித்திய நித்தியமாக நாம தேவனோடு வாசம் செய்ய போகிறோம். அந்த ஆலய அப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஆயத்த பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து கடந்து போய்விட்டு அப்ப ரகசிய மறித்து உயிர்த்து வந்து போயிருக்கிறார். ரகசிய வச்சு திரும்பி வந்து அவர் நம்மளோடு சேர்த்துக் கொள்வார். அப்போ புதிய எருசலேம்ல ஆயத்த பண்ணி விட்டாங்க. நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல கூட பார்க்கும்போது பரலோகத்துல அவர் கூட இருப்போம். பரலோகத்துல இருந்து எங்க வருவோம்? திருப்பி நம்ம இந்த பார்த்த இந்த சாட்டின் படியாக நம்ம எங்க வருவோம் என்று பார்க்கும் போது இறங்கி எங்க வருவோம்? அதாவது மர்மகதா யுத்தத்துக்கு பிறகு 2ஆம் வருகையில கல்யாண விருந்து ஆயத்தப்பட்டவர்களாக இயேசுவோடு இறங்கி வருவோம். ஆயிரவாட அரசாட்சி எருசலேமை மையமாக கொண்டு ஆளுகை செய்வோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு முடிந்து புதிய வானம் புதிய மொழி புதிய எருசலேம்ல நம்ம எங்க இருக்க போறோம். அப்போ இங்கே இருந்தாலும் ஆயிரவாட அரசாட்சியில எருசலேமை மையமாக கொண்டு உலக ஆட்சி செய்யும் பொழுது இயேசுவோடு ஆளுகை செய்தாலும் புதிய வானம் புதிய பூமியில இறங்கி வருட புதிய எருசலேமில இருந்தாலும் அங்கே காணப்பட போகிற எல்லாருமே முதலாம் உயிர் தேர்தல பங்குள்ள உலகம் தோற்ற காணப்படும் எல்லா மீட்கப்பட்டவர்களும் அடைகிற நித்திய நிலைகளே. இதுல காலங்களும் சமயங்களும் நேரங்களும் மாறுபட்டாலும் அவர்களுக்கு காணப்படுகிற நித்திய நிலையே. பரலோகத்திலும் நித்திய நிலை, ஆயிரவாட அரசாட்சியிலும் இயேசுவோடு கூட ஆளுகை செய்யும் போது நித்திய நிலை, புதிய வானம் புதிய புதிய இறங்கி வருகிற புதிய எருசலேமிலே மீட்கப்பட்ட நித்திய நிலை. இந்த நித்திய நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அதனால பல வியாக்கியானங்கள் வரும்போது நீங்க குழம்பி போக வேண்டாம். ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்ல வருகிறேன். புதிய எருசலேம் என்றால் எல்லா காலகட்டத்திலும் மீட்கப்பட்டவர்கள் தங்குகிற ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்தை ஆயத்த பண்ணும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை எங்களோட சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிற இடமாக அது காணப்படுகிறது. இன்ட்ரோடக்ஷன் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தெரிஞ்ச பிறகு நாம வெளிப்படுத்த விஷயத்தில் 21 மற்றும் 21 அதிகாரத்தின் திட்ட வரைவை குறித்து நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம திட்ட கடைசியாக வந்து விட்டோம். திட்ட வரைவை தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும் எந்த ஃப்ளோல அது போகுதுன்னு பாருங்க. இந்த 22, 21 மற்றும் 22 அதிகாரத்தில் போகிற ஃப்ளோவை பாருங்க. நகரம் இறங்கி வருது. என்ன நகரப்பா? புதிய எருசலேம் இறங்கி வருதல். அது வந்து வெளிப்பட்டு 21:1-8 நகரத்தின் விளக்கம். அந்த புதிய நகரம் எப்படி காணப்படுது, ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அது விளக்கி காண்பிக்கப்படுகிறது யோவானுக்கு. புரியுதுங்களா? வெளியில இருந்து அவர் பாக்குறாரு, அது என்னென்ன இருக்கு, ஏது இருக்கு, உள்ள என்ன காணப்படுது, எல்லாத்தையும் அவர் விளக்கி காணப்படுகிறார். யார் காண்பிக்கிறாங்க? யோவானுக்கு தேவன் காண்பிக்கிறார். அது 21:1-8 8 மன்னித்துக் கொள்ளுங்கள், 21ஆம் அதிகாரம் முழுவதுமாக காணப்படுகிறது. புரியுதுங்களா? 21 அதிகாரம் 11-27. புரியுதுங்களா? நகரத்தின் விளக்கம் என்ன வருது இங்க? 11-27. 21ஆம் அதிகாரத்துல 11-27 எதை விளக்குகிறது? நகரத்தின் விளக்கம். புரியுதுங்களா? எக்ஸ்பிளனேஷன் அபவுட் தி சிட்டி ஆஃப் ஜெருசலேம். எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அதோடைய மகிமை எப்படி காணப்படுது, அது கட்டுமான பணி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு, அது அளவீடுகள் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, அதிலே காணப்படுகிற பொருட்கள் என்னென்ன காணப்படுகிறது, தேவனோட அதன் உறவு என்ன, எப்படிப்பட்ட உறவு கொண்டிருக்கிறது, புறதேசத்து ஜனங்கள் புறதேசத்தோடு அதன் உறவு என்ன. அப்புறம் புறதேசம் ஒண்ணு இருக்க போதா? இருக்க போகுது. அது எங்க இருக்க போகுது? அதெல்லாம் நம்ம வருகிற காலகட்டத்தில் வருகிற வாரத்துல தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆனா புறதேசத்தோடு அதன் உறவு ஒன்று காணப்படுகிறது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே எங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க? நகரத்தின் விளக்கத்தை குறித்து 21ஆம் அதிகாரம் 11-27 1-8 அல்ல. அப்படியே எங்க காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுட்டேன் தெரியாம, இங்க மறந்து விட்டேன். 21ஆம் அதிகாரம் 11-27 எதை சொல்லுகிறது? நகரத்தின் விளக்கத்தை சொல்லுகிறது. ஓகே. அப்புறம் வந்து நகரத்தின் மகிழ்ச்சி. நகர மகிழ்ச்சியா இருக்கு. வருகிற களி கூர்ந்து கொண்டிருக்காது. வெளிப்பட்டு 22 அதிகாரம் 1-5 வசனங்கள்ல அதோட மகிழ்ச்சி, அதோட நிறைவு என்னென்ன அதுல இருக்குது. இப்ப நகரத்தின் மகிழ்ச்சி அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாங்க. புரியுதுங்களா? முதல்ல முதல்ல என்ன பாக்குற நகரம் அப்படியே இறங்கி வருது. அப்புறம் இறங்கி வந்தோடனே அதுல இருக்கிற விளக்கத்தை காமிக்க எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. இப்ப அந்த எக்ஸ்பிளேஷனுக்கு அப்புறம் நகரத்துக்குள்ள என்ன மகிழ்ச்சி உள்ள போய் பார்த்தா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க, என்னப்பட்ட மகிழ்ச்சியா இருக்கிறாங்க காமிக்கிறாங்க. ரைட்டா? அப்புறம் இறுதி பகுதி, அப்புறம் காலத்தின் முடிவு, அவ்வளவுதான். எண்ட். அதோட முடிச்சுட்டு அங்கதான் முடிஞ்சிச்சுப்பா. எது நகரத்து உள்ள போய் காமிச்சு அங்க இருக்கிற மகிழ்ச்சியோடு கூட காலம் முடிவுகிறது. கொஞ்சம் யோசிச்சுப்பா, நமக்கு எவ்வளோ பாடல்கள் கூட நம்ம கலந்து போகிறோம். வேதனை, கஷ்டம், அவமானம், நிந்தை, பலராரம் நிந்திக்கப்படுகிறோம், பலவற்றை இழக்கிறோம், பலர் நம்மளை ஏமாத்துறாங்க, நமக்கு அநீதி செய்யறாங்க. எல்லாவற்றுக்கும் நடுவிலே எல்லாருக்கும் நடக்குது. தேவ பிள்ளைக்கு நடக்குது, அபிசுவாசிக்கு நடக்குது, எல்லாருக்கும் தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகள் நாம அப்புறம் நடக்கிற நேரத்தை தேவனை மட்டுமே நம்பி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா புரியுதுங்களா? அப்படிப்பட்ட காலகட்டத்துல பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்னு பார்க்கும்போது இந்த இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக காணப்படுகிறது. பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா, கொஞ்சம் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். பிரைஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஓகே, வெரி குட். இப்ப நம்ம என்ன எங்க வந்திருக்கோம்னு பார்க்கும்போது நகரத்தின் விளக்கத்துக்கு சொல்லி, நகரத்தின் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டேன், காலத்தின் முடிவை கொடுத்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? மற்றும் அல்லாது படிக்க கொஞ்சம் பெலுங்க, கொஞ்சம் ஏதோ யாரோ ஒருத்தர் அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கு. யார் என்ன அனுப்புறாங்கன்னே தெரியல. இதுல கொஞ்சம் இதை க்ளோஸ் பண்ணுமா? ஹல்லேலூயா. பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த காலத்தின் முடிவு, கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராங்க. பல தடைகள், காலத்தின் முடிவு அவ்வளவு முடிஞ்சு போச்சு. எத்தோட முடிக்கிறாங்க? நகரத்தின் மகிழ்ச்சியோடு காலம் முடிவு பெறுகிறது. அப்போ எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டாலும் கடைசியில நமக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் நித்தியமா இருக்க போகுது. அந்த மகிழ்ச்சியை யாருமே எடுத்து போட முடியாது. எவ்வளவு உலகத்துல வருகிற எவ்வளவு கஷ்டமா நமக்கு இதோட முடிகிறது. நம்ம இந்த காலம் எப்படி முடிவடைகிறதுனா நகரத்தின் மகிழ்ச்சியோடு காலத்தின் முடிவு ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க. நகரத்தின் மகிழ்ச்சியோடு காலம் முடிவு பெறுகிறது. அத்தோடு எது முடிஞ்சிருச்சு? எருசலேமை கொடுத்த விளக்கத்தை முடித்து விட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் இறுதி பகுதி. அந்த இறுதி பகுதியில என்ன சொல்றாங்க? வெளிப்படுத்து 22 அதிகாரம் 6-21 வசனத்துல என்ன சொல்றாங்க பார்க்கும்போது, ஆறுதலின் வார்த்தை. இப்ப இந்த வசனத்தை முடிச்சுட்டாங்க. யோவான் கிட்ட என்ன சொல்றாங்க? ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்றாங்க. எச்சரிப்பின் வார்த்தை இதுல யாருக்கு சொல்றாங்க? சபைக்கு சொல்லப்படுகிறது. சபைக்கு ஆறுதலின் வார்த்தை யோவான் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். சபைக்கு எச்சரிப்பின் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அதோடு கூட நிறைவான ஆசி வழங்குதல், அப்புறம் வந்து பெனிடிக்ஷன் கூட இது முடிக்கிறாங்க. பெனிடிக்ஷன் எங்க வருது? 22 அதிகாரம் 20-21 வசனத்தோடு பெனிடிக்ஷனோட ஆசைகளோடு இந்த முழு பைபிளே முடிவு பெறுகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அருமையான காரியத்துக்கு நம்ம வந்திருக்கோம் பாருங்க. அந்த அருமையான காரியத்துல ஒரு சிறந்த காரியம் என்னன்னு பார்க்கும்போது நகரத்தின் மகிழ்ச்சி. யார் நகரத்தில் இருக்க போறாங்க? நாமளதான் இருக்க போறோம். அந்த இடத்துல எப்படி இருக்கா? ஒரு மகிழ்ச்சி காணப்படுகிறது. அத்தோடு இந்த காலம், நேரம் எல்லாமே முடிவு பெறுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம நித்திய நிலை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதம். அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் போயிட்டு எல்லாம் ஆயத்தப்பட்டு உனக்கு கூட்டுக்கிறேன்ப்பா, அதனால நீங்க கலங்காதீங்க, வருத்தப்படாதீங்க. அந்த வசனத்தை நாங்க சொல்றாரு பாருங்க. நம்ம வாசிச்சு பாத்தீங்களா? இங்க இங்க நம்ம வாசிச்சோம், என் பிதாவின் விட்டு அநேக வாசகங்கள் உண்டு, அப்படி இல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு சரத்தை உங்களுக்கு ஆயத்த பண்ண போகிறேன், அதை போயிட்டு திரும்பி வரேன், ஆனா நீ கலங்காதீங்க, வேதனைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் கட்டாயமா செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு நித்திய மகிழ்ச்சியின் நகரம் ஆயத்தப்பட்டு விட்டது. நாம எங்க போய் இருக்கிற போறோங்கிற ஆண்டவர் ஆல்ரெடி தீர்மானிச்சுட்டாரு. ஏனென்றால் நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டோம், மறுபடி பிறந்து விட்டோம், நாள் ஒன்றுக்கு நாம் சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருடைய வருகைக்கு அனுதினமும் காத்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களால் நம்ம நிச்சயமாக நம்ம முதலாம் உயிர்த்ததில் பங்கு பெறுவோம். அப்படி என்றால் நித்திய நகரத்தின் மகிழ்ச்சியில நிச்சயமாக நமக்கு பங்கு உண்டு. அதுவே நம்மளுடைய மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோடு கூட நம்ம இப்ப மெசேஜுக்குள்ள கடந்து போவோம், அந்த விளக்க உரைக்குள்ள கடந்து போவோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த சார்ட்ல போட்டிருக்கு. இந்த சார்ட் வந்து 20 மற்றும் 22 அதிகாரத்தை இன்னும் கொஞ்சம் அழகா விரிவா 20 மற்றும் 22 அதிகாரம் மட்டுமே போட்டிருக்கு. வேற எதுவுமே கிடையாது. இல்ல 20-22 அதிகாரத்தை மட்டும். அதுல என்னென்ன வருதுன்னு பார்க்கும்போது சாத்தான் விடுவிக்கப்படுகிறான். முதல்ல எங்க வர்றான்? எப்ப நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா 1000 வருட அரசாட்சிக்கு முடிந்த பிறகு வரா. யார் வரா? 1000 வருடம் முடிஞ்ச பிறகு சாத்தான் விடுவிக்கப்படுகிறான். வெளிப்பட்டு 20:7 வெளில வந்துட்டான். எங்க இருந்து வரான்? அவன் வந்து அபூஸ் என்று சொல்லுகிற பாதாள குழி என்று சொல்லுகிற அந்த இடத்துல வெளில வரான். வெளில வந்தா என்ன பண்றான்? 1000 வருட அரசாட்சியிலே தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்படையாமல் கீழ்படிவாங்க. உள்ளார்த்தமாக அவருக்கு கீழ்படிய விஷ்டம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் அநேகர் ஆயிரவர் அரசாட்சியில இருப்பார்கள். அவர்கள் எல்லாவரையும் அந்த சாத்தான் தன்வசமாக இழுத்துக்கொள்ள வெளில வந்தவன் அப்படிப்பட்டவர்கள் எல்லாரையுமே தன்வசப்படுத்திக் கொள்வான். அப்படி வந்தவன் கோகு மாகுவன் தலை என்ற அது என்கிற ஒரு தலைப்போடு கூட வந்து கோகு மாகோகு என்ற தலைப்போடு ஜனங்களோடு இணைந்து பரிசுத்த நகரத்தை சூழ்ந்து கொள்வான். அப்ப சூழ்ந்து கொள்கிற நேரத்துல தேவன் அக்னியை அனுப்பி என்ன செய்வார்கள்? டிஃபீட் ஆஃப் தி சேட்டன் அண்ட் தி ரிபல்ஸ். அப்படி என்றால் ஆயிரவோட அரசாட்சியின் இறுதியிலே அப்படிப்பட்ட ஆட்சி செய்துமா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம ஆளுகைக்கு விரும்பாமல் இருக்கிற ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள். சாத்தானும் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவான். 1வது ரிலீஸ் ஆஃப் சேட்டன், 2வது ரிவோல்ட் பை சேட்டன், 3வது டிஃபீட் ஆஃப் சேட்டன் அண்ட் ரிபல்ஸ். 3வது தேர்ட் பாயிண்ட் அது எங்க எனக்கு வெளிப்பத்து 20:9. அதுக்கப்புறம் சேட்டன் காஸ்ட் இன்டு தி லேக் ஆஃப் ஃபயர். சாத்தான் நித்தியமாக அக்னி கடலில் அங்க யார் இருக்காங்கப்பா? அந்த தள்ளும் பொழுது இந்த அந்த கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசி உயிரோடு அப்படி துடிச்சுட்டே இருக்காங்க. அங்க போட்டு டப்புன்னு போட்டுறாரு. புரியுதா? இப்ப இவங்கதான் 3 பேர் முதல்ல விழுறாங்க லேக் ஆஃப் ஃபயர்ல. ரைட்டா? அப்ப சேட்டன் காஸ்ட் இன்டு தி லேக் ஆஃப் ஃபயர், வெளிப்பத்து 20:10. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்குது? மரித்தவர்கள், எல்லா காலகட்டத்திலும் மரித்தவர்கள் மாத்திரமே இவர்கள், இதுதான் 2ஆம் உயிர்த்தெழுதல். இந்த 2ஆம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்கள் 2ஆம் மரணத்துக்கு பங்கு அடைவார்கள். எல்லாமே உயிர் தெழுறாங்க. மரணமும் பாதாளமும் புரிதா? இது மரணம் பாதாளம் புரிதா? இது மரணம் அப்புறம் பாதாளம் என்கிற பார்க்கும்போது உள்ள கிடக்காது அக்கா. அந்த இடத்துல இருந்து இவர்கள் ஏச்சுக்கிறாங்க. ஏச்சி 6வது ரெசரக்ஷன் ஆஃப் தி அன்பிலீவர்ஸ். எல்லா காலகட்டத்திலும் காணப்படுகிற அபிசுவ எல்லாரும் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நியாய தீர்ப்பாடை புஸ்தகங்கள், கிரியைகள் புஸ்தகம் திறக்கப்படுகிறது, ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. ஏன் ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது? ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் இல்லாததுனால நீ கிரியையின் படியாக நியாய தீர்க்கப்படுவாய் என்று சொல்லி அங்க நியாய தீர்க்கப்படுகிறார்கள். ஜீவ புஸ்தகத்துல இருந்துச்சுன்னா நம்ம கிரியையின் படியாக அல்ல, என்ற கிருபையாக நாம் அழைக்கப்பட்டோம். யார் கிரியை செய்து? இயேசு கிறிஸ்து கிரியை செய்தார். ஆனா கிரியை நமக்கு நியாய தீர்க்கப்படுவோம். பீம நியாய தீர்ப்பில் அந்த கிரியையின் மூலமாக நியாய தீர்ப்பு வெகுமதி உண்டா இல்லையா என்று தான் சொல்லப்படும். நித்திய அக்னிக்கு தள்ளப்பட மாட்டோம். அங்க முடிஞ்சிச்சு பீம நியாய தீர்ப்பு. இங்க இருக்கிறது அவிசுவாசிகளுக்கு மாத்திரமே. புரியுதா? ரெசரக்ஷன் ஆஃப் அன்பிலீவர்ஸ். வெளிப்பட்டு 20வது அதிகாரம் 12-13. அது பேர் 2ஆம் உயிர்த்தெழுதல். நமக்கு ஒரே ஒரு உயிர்த்தெழுதல் தான் உண்டு. நமக்கு 2ஆம் உயிர்த்தெழுதல் பங்கடைய மாட்டோம். புரியுதுங்களா? 2ஆம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் 2ஆம் மரணத்துக்கு போய் விடுவான். 1ஆம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் 2ஆம் மரணத்துக்கு போக மாட்டான். 2ஆம் மரணம் என்பது நித்தியமான ஒரு தேவனை விட்டு பிரிந்து வாழுகிற அனுபவம், நித்தியமாக பாதிக்கப்படுகிற ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் மரணமே இல்லை, நித்தியமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். அதுதான் அங்க தள்ளப்படுகிறார்கள். புரியுதா? அன்பிலிவர்ஸ் காஸ்ட் இன்டு தி லேக் ஆஃப் ஃபயர். 7வது காரியம் போயிட்டாங்களா? போயிட்ட பிறகு இப்ப அன்பிலிவர்ஸ் பத்தி விசுவாசிகள் என்ன நடக்கும்? புதுனே நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த். புதிய வானம் புதிய பூமி இறங்கி வருகிறது. புதிய வானம் புதிய பூமி இறங்கி வருகிறது. அப்புறம் பழைய வானம் பழைய பூமி எல்லாம் ஒழிந்து போகிறது. புரியுதா? ஒழிந்து போன பிறகு புதிய வானம் புதிய பூமி வழிந்து வருகிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுல புதிய எருசலேம் இறங்கி வருது. புதிய எருசலேம், நியூ ஜெருசலேம். அதுல நித்தியமாக நாம இயேசுவோடு வாழப் போகிறோம். எல்லா காலகட்டத்திலும் மீட்கப்பட்டவங்க நித்தியமாக புதிய எருசலேம்ல இறங்கி வந்து அங்க நிற்கும். அங்க நம்ம வாழ இருக்கிறோம் இயேசுவோடு கூட. புரியுதுங்களா? இந்த சார்ட்டோட நம்ம முடிக்கிறோம். அடுத்தது பார்க்கலாமா? இப்ப நகரம் இறங்கி வருதல். நம்ம என்ன இப்ப ஃபர்ஸ்ட் தலைப்பு கொடுத்துருக்கோம். திட்ட வரைவுல நகரம் இறங்கி வருதல், அதாவது டிசென்ட் ஆஃப் தி சிட்டி. இந்த நகரம் இறங்கி இங்கிலீஷ்ல எங்க கொடுத்துருக்குற தமிழ் இது. ஓகே, இது இங்கிலீஷ், அது தமிழ். ஓகே, இப்ப வந்து வெளிப்படுத்துற விஷயத்துல 21வது அதிகாரம் 1-8 என்னது? இப்ப எருசலேம் என்கிற நகரம் இறங்கி வருதல், அது நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதாவது நான் புதிய வானத்தையும் புதிய பூமி கண்டேன். புதிய வானம் புதிய முந்தின வானம் முந்தினம் ஒழிந்து போயிட, சமுதிரம் இல்லாமல் போயிட்டு, என்ன இருக்கு என்ன இல்ல. யோவானாகிய நான் புதிய எருசலேமின் பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்திற்கு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாய் இருந்தது. எதுப்பா? அப்புறம் என்ன பாக்குற? புருஷன் புதிய எருசலேம் புதிய வானம் புதிய முகத்தை எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா எக்ஸ்பிளனேஷன் பத்தி எதை கொடுக்குறாங்க? புதிய எருசலேமை குறித்து கொடுக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்க. புதிய வானம் புதிய பொருள் எக்ஸ்பிளனேஷன் இல்ல, புதிய எருசலேமுக்கு எக்ஸ்பிளனேஷன். அது இறங்கி வருது. மணவாட்டி ஆயத்த பண்ணது போல, புருஷனுக்காக மணவாட்டி ஆயத்த பண்ணது போல. திருமணத்தின் போது நீங்க பாத்தீங்கன்னா மனைவிதான், அதாவது மணமகள் தான் ஒரு எல்லா அலங்காரத்துல இருப்பாங்க. மத்த எல்லாரையும் விட யார் அலங்காரத்துல இருப்பாங்க? மணவாட்டி தான். மணவாளன் என்ன செய்வான்? மணவாட்டியை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பான். எப்ப வருவாங்க, அவங்களோட அழகுல அப்படியாக பார்த்து எவ்வளவு அழகா இருக்காங்க மனைவி என்று சொல்லி பார்த்து கொண்டிருப்பாரு இல்லையா? அதே அனுபவத்தான் இங்கு காணப்படுகிறது. தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் மணவாட்டியாக செவையானது மணவாளனாக இயேசுவோடு கூட வாழப்போகிற ஒரு நித்திய இடம். அதான் அப்படி சொல்றாங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்ட, அந்த பெரு சத்தமானது யாரோட சத்தம் என்று கொடுக்கப்படவில்லை. இல்லை. இதுவா மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் வாசஸ்தலம் என்று சொல்லி டேபர்நாக்கல், டேபர்நாக்கல் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது அந்த இடத்துல தேவ பிரசன்னம் ஷெக்கினா மகிமை காணப்பட்டது. அதுதான் இப்போ தேவனோடு தற்போது தேவ மகிமை ஷெக்கினா இருக்கான்னு நம்ம கூட இருக்கான்னா இருக்கானா அது அப்போ போது அது இன்டரப்ட் ஆகுது. காரணம் நம்ம அப்போ போது மாம்சத்தை செய்கிற பாவத்தினால் தேவனை விட்டு கொஞ்சம் விலகிறோம். அப்புறம் ஆண்டவன் நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி பாவ மன்னிப்பு பெற்று பாவ ரத்தத்தை நான் கழுவப்பட்டு தேவன்கிட்ட திருப்பி இணைகிறோம். அதனால்தான் ஒரு நித்தியமான ஒரு பிரசன்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம பாவத்தை செய்து செய்து விழும் பொழுது அந்த பிரசன்ஸை இழங்கி திருப்பி நமக்கு வந்து ஆனா நித்திய காலத்துல என்ன இருக்குமோ நித்திய நித்தியமாக நம்ம பாவம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, பிரசன்ஸ் சின்ஸ்ல இருந்து வெளில போயிட்டோம், இனி பாவம் இல்லாத இடத்துக்கு போகிறோம். நம்ம பாவம் ஒருபோது நம்ம தாக்க போவது இல்லை, பாவம் முடிந்து விட்டது. அதனால வாசஸ்தலம் நித்திய நித்தியமா அவரோடு மகிமையோடு ஷெக்கினா மகிமையை அனுபவிக்கிற வாசஸ்தலம் அவரிடத்தில் வாசமாயிருப்பார். மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். இந்த அனுபவத்துக்கு வந்து விடுவோம். அவருடைய கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை. இப்ப யாரை பத்தி சொல்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல புதிய எருசலேம், புதிய வானம் புதிய பூமிட்டாங்க, பழசு போயிடுச்சுட்டாங்க, எருசலேம் இறங்கி வருதுட்டாங்க. மணவாட்டியை போல மணவானுக்கு ஆயத்தமாக காத்திருக்க மணவாட்டியை போல அலங்காரமா இருக்குட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டேன், பெரும் சத்தம் என்ன சொல்லுது, உள்ள என்ன சொல்லுது, எருசலேம் காணப்படும், அதுல தேவோடைய பிரசன்னம் இருக்கும், தேவன் அவரோட ஜனங்களோட இருப்பாரு, அவர்கள் என்ன தேவன் தேவன் தாமே அவர்களோட இருந்து அவரோட தேவனா இருப்பார். அப்போ என்ன எக்ஸ்பிளேஷன் போயிட்டாங்க, உள்ள யார் இருப்பாங்க, எப்படிப்பட்ட அனுபவம் உள்ள இருக்கும், அவருடைய கண்ணீர். அப்ப யாரோட கண்ணீர், அப்பா எல்லா காலகட்டத்திலையும் இருக்கிற விசுவாசிகள், எல்லா காலகட்டத்திலும் விசுவாசிகள் கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவை ஒழிந்து போயின, எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்ப இது எல்லாமே இல்லை. இப்ப நம்ம கஷ்டப்படுறதா இந்த கண்ணீர், இந்த மரணத்துக்கு மரணத்தை அடைந்து விட்டு அந்த துக்கம், அலறுதல், வேதனை, வருத்தம் எல்லாமே முடிவு பெறுகிறது அந்த இடத்துல. அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ண, சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறது. இப்ப சிங்காசனத்தில் யார் வீட்டு இருக்கிறாங்க நம்ம பார்த்தோம், 4 அதிகாரம் 5 அதிகாரத்தை சிங்காசனம் வீட்டு இருக்கிறது பிதாவாகிய தேவன். அவர் சொல்றாரு சகலத்தையும் புதிதாக்கி, திருப்பி திருப்பி புதிதாக்கிறேன் புதிதாக்கிறேன், ஏன்னா பழசு முடிஞ்சிருச்சு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன். பின்னும் அவர் இந்த வசனங்களை சத்தியமும் உண்மையானவர்கள், இவைகளை எழுது. எல்லாம் நம்ப மாட்டாங்க, எல்லாம் சகலம் எப்படி பெருசாகும், எல்லாம் சகலம் கேட்பாங்க. அதான் சொல்றேன் இந்த டயத்துல இவங்க சத்தியம் உண்மை இவங்க எழுது என்கிறார். அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, பினிஷ், எல்லாமே இட் இஸ் பினிஷ் என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில முடிந்தார். இந்த சொல்றாங்க ஆயிற்று, முடிந்து விட்டது, ஆயிற்று என்ற வசனத்தை வெளிப்படத்துல பார்க்க முடியுது. ஆயிற்று என்று சொல்லி பார்க்கும் பொழுது 7வது எக்காலம் முடிந்த பிறகு ஆயிற்று என்ற சத்தங்கள். ஏன்னா 7வது எக்காலம் எதை கொண்டு வருது, கலச நியாய தீர்ப்பு. கலச நியாய தீர்ப்பு கடைசியாக முற்றுப்படுகிறது நியாய தீர்ப்பு. ஆயிற்று அங்கேயே செத்து கேட்டோம், இங்கே ஒரு ஆயிற்று, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவமா இருக்கிறேன். ஆயிற்று என்று சொன்னவர் பினிஷ், இட் இஸ் பினிஷ்னு சொல்லிட்டு, நான் ஆல்பா என்ற முதல், ஒமேகா என்றால் முடிவு, ஆதி அந்தம் எல்லாமா நான் இருக்கிறேன். தாகமா இருக்கும் தன் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன். தாகமா இருக்கணும் ஜீவ தண்ணீர் இலவசமா கொடுப்பேன். ஏனென்றால் நான் முந்தினவனுமானவன். அதனால என்னால மட்டும் தான் ஆயிற்றுன்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்டவனாகிய நான் சொல்றேன், என்கிட்ட ஜீவ தண்ணீர் இருக்கு, அதை இலவசமாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் ஜீவ தண்ணீர் என்பது நித்திய ஜீவனை கொடுக்கும், நித்தியமாக எருசலேமில் வாழுகிற அந்த நித்திய சாட்டிஸ்பாக்சன், ஃபெலோஷிப் எல்லாத்தையும் கொடுக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரம் கொள்ளும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 7 சபைகளை பார்க்கும்போது ஜெயம் கொள்ளுகிறவன் வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு இயேசுவோடு அமர்ந்து சிங்காசனத்தில் அமர்கிறது கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஆலயத்தின் தூணாக இருப்பார்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லி குறிக்கல்லை கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு புதிய நாமத்தை கொடுப்பேன், அப்படியாண்டு சொல்லி எருசலேமின் நாமத்தை கொடுப்பேன், அப்படி என்று சொல்லி எல்லா ஜெயம் கொண்டவர்கள் ஜெயம் கொண்டவங்க ஜெயம் கொண்டவங்க 7 சபைகளுக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் சேர்ந்து கொள்ளும், எல்லாமே பிரிஷ், நான் அவன் தேவனா இருப்பேன், அவன் என் குமாரனா இருப்பான். இப்ப உள்ள இருக்கிறவங்க எருசலேமுக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பத்தி டிஸ்கிரிப்ஷன் ஓடுது. பயப்படுகிறவங்க இப்ப யார் உள்ள போக மாட்டாங்களா, பயப்படுகிறவர்களும் அபிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூன்யக்காரரும் விக்கிரகாரரும் பொய்யரும் அனைவரும் 2ம் மரணம் ஆகிய அக்னியும் கந்தகம் எரி கடையிலே பங்கடைவார்கள். யாருப்பா 2ஆம் மரணத்திலே பங்கு, யாரெல்லாம் இதான் 2வது மரணம் அக்னியும் கந்தகம் இடத்துல பங்கடைவார்கள். யாருப்பா இவங்கெல்லாம். அப்ப நீங்க கேட்கலாம், அப்படின்னா நம்ம பயப்படவே இல்லையா, பயப்பட்டா அப்படின்னா அப்போ அக்னிகள்ல தள்ளிடுவாரா, கொஞ்சம் எனக்கு அப்பப்போ அவிசுவாசம் பயந்து போயிற சுச்சுவேஷன் விசுவாசம் கொஞ்சம் போறது, அப்போ அவ தள்ளிடுவாரா, நான் அப்படியாக போய் சொல்லிட்டேன், பொய்யராயிட்ட சம்டைத்தை தெரியாம யார்கிட்ட தப்பிக்கிறதுக்கு தப்புதான், அப்புறம் நான் அக்னிகளை தள்ளிடுவேனா, அப்படி அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை அனுபவத்தோடையே, எப்போ ஒரு வாட்டி இல்ல, இப்படிப்பட்ட வாழ்க்கை அனுபவத்தோடையே ரட்சிப்பின் அனுபவம் அடையாமலே துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, எல்லா கட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாருமே என்ன அடைவாங்க? இரண்டாம் மரணமாக அக்னியும் கந்தகம் எரிய கடலிலே பங்கடைவார்கள். அவங்களுக்கு எங்க இடம் இல்லை, இந்த எருசலேம் இல்லை, இடமில்லை. அப்படிதான் இதை முடிக்கிறார்கள். புரியுது? அப்ப நம்ம என்ன இன்னைக்கு பாக்குறோம்? இறங்கி வருதல் என்று சொல்லுகிற எருசலேமை கொடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம இப்ப அங்க என்னெல்லாம் பார்த்தோம்னா, நான் புதிய வானம் புதிய பூமி கண்டேன். முதல்ல வந்துருச்சு. முந்தின வானம் முந்தியமும் ஒழிந்து போயின. ஒண்ணு போயிடுச்சு, ஒண்ணு இறங்கி வருது, ஒண்ணு போயிடுது. சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு இல்ல. இப்ப கேட்க சமுத்திரம் இல்லாமல் போயிட்டுனா என்ன? அப்படின்னா ஒன்று நமக்கு தெரியவில்லை, அதுக்கு வியாக்கியானங்கள் புரியவில்லை, அது நமக்கு இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஒன்று மட்டும் தெரிகிறது, அதாவது பூமியின் நிலப்பரப்பை முழுமையாக வரப்போகிற பூமியின் நிலப்பரப்பு மாற்றமா இருக்கிற டோபாலஜி மொத்தமா டிஃபரெண்டா இருக்கு. புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனை வந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். ரைட்டா? புதிய வானம் புதிய பூமியில சமுதிரம் இல்லையா? எங்க சமுதிரம் இல்ல? புதிய வானம் புதிய பூமியில சமுதிரமே இல்லையா? அதை முதல் சொல்ல வராங்க. சொல்லிட்டு எருசலேம் இறங்கி வருதான். அடுத்து என்ன காமிச்சிட்டாங்க? வானத்திலேருந்து இறங்கி வரதை காமிக்கிறாங்க. புருஷன் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தப்பட்டு இருந்தது. ரைட்டா? கரெக்ட். ஓகே, சரி, அது எனக்கு புரியுது. அதில் குடியிருப்போர் யாரு? இப்ப நல்ல கேள்வி. அதுல யாரெல்லாம் குடியிருக்க போறாங்க, எதுல குடியிருக்க போறாங்க? அதில் நான் போட்ட, மன்னித்துக் கொள்ளுங்கள், புதிய வானம் புதிய பூமியில யார் குடியிருக்க போறாங்க? இந்த அதில் போட்டது எருசலேம்ல இல்லை. புதிய வானம் புதிய பூமியில யாரெல்லாம் இருப்பாங்க? இப்போ தோணுதுல, இப்ப யார் இருப்பாங்க? யார் இருப்பாங்க புதிய வானம் புதிய பூமியில? அப்படின்னா புதிய வானம் புதிய சும்மா அப்படியே கடக்கிறதுக்கா? இல்லையே. பூமியை ஆண்டவர் நிலப்பரப்பை எப்படி மனுஷர்கள் ஜீவிக்கும்படியாக தேவன் பூமியை சிருஷ்டித்தார். ஒழுங்கின்மையமாக இருந்தது, அதை தன் வார்த்தையை அனுப்பி உருவாக்கினார் எல்லாவற்றையும் ஒழுங்கின்மையா. அப்ப அப்புறம் புதிதான புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கிட்டு தேவன் அதுல சும்மா பண்ண இல்ல. அதுல யாரோ இருக்க போறாங்க. யார் இருக்க போறாங்கன்னா, 1000 ஆண்டு அரசாட்சியில் இறுதியில் மீதம் இருக்கும் இஸ்ரவேலர். 1000 ஆண்டு அரசாட்சியில் இறுதியில் மீதம் இருக்கும் இஸ்ரவேலர், உயிரோடு இருக்கிறவங்க மீதம் இருக்கும் இஸ்ரவேலர் எங்க போறாங்களா? புதிய வானம் புதிய பூமிக்கு. ஏசாயா 66:22 எடுத்துக்கங்க. ஏசாயா 66 பைபிள் எடுத்து கொஞ்சம் வாசிங்க. முக்கியமான காரியங்கள் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? வரிசையில ஏசாயா வாசித்து விடலாம். ஏசாயா 66 வாசித்து விடலாம். 22 வாசிக்கலாமா? அப்போது மாதந்தோறும் அவர்களில் நான் படைக்க போகிற புதிய வானம் புதியவும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் யார்பா? யார் உங்கள்? நீங்க எழுதிருக்காங்க ஏசாயா இருக்கிறது இஸ்ரவேல் கொடுக்கிறது. அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்த மனுஷனுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்னி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமா இருப்பார்கள். இப்ப இது யார சொல்லிருக்காருன்னு பார்க்கும்போது, அவர்கள் சொல்றதுனால 1000 ஆண்டு அரசாட்சி இறுதியில யார் காணப்பட போகிற, எங்க போவாங்களாம்? புதிய வானம் புதிய பூமிக்கு போவார்கள். ரைட்டா? அது மாத்திரம் இல்லாமல் அப்படிப்பட்டவர்கள் முன்பாக தொழுது கொள்வார்கள். இப்ப எங்க வந்து தொழுது கொள்வார்கள்? புதிய எருசலேம்ல வந்து தொழுது கொள்வார்கள். இதுதான் இதை சொல்லியிருக்காங்கப்பா. 1000 ஆண்டு அரசாட்சியின் இறுதி மீதம் இருக்கும் இஸ்ரவேலர் போய் அதுல எதுல குடியிருப்பாங்கப்பா? அதில் என்று சொன்னதே எதுல? புதிய வானம் புதிய பூமியில குடியிருப்பாங்க. ஆனா புதிய எருசலேம்ல யார் குடியிருப்பாங்க? புதிய எருசலேம்ல எல்லா காலகட்டத்திலும் இருக்கிற நீதிமான்கள் யார்? உயிரோடு எல்லாரும் மறிச்சு போயிட்டாங்க. புரியுதா? ஆனா 1000 ஆண்டு அரசாட்சி முடிஞ்ச பிறகு கடற்கரை மலையாட்டையான ஜனம் சாத்தானோட சேர்ந்துகிட்டு எங்க போகுது? அங்க போய் எருசலேமை சூழ்ந்து கொள்ளுது. எருசலேமை சூழ்ந்து கொள்ளாமல் தேவோட ஆளுகைக்கு கீழ்பட்ட ஜனங்களுக்கு என்ன ஆகும்? பின்ன அவர்கள் அக்னி அனுப்பப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் மறுத்தீர்ப்பு இருப்பாங்க. மறுத்தவர்கள் மறுபடியும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல அவர்கள் நியாய தீர்ப்பு அடைந்து அக்ரிகேட்ல தள்ளப்பட்டாங்க. அப்புறம் கீழ்ப்படிந்தவர்கள் 1000 ஆண்டு அரசாட்சியில கீழ்ப்படிந்து அந்யோன்யமாக தேவ ஆளுகை விரும்பி அவ வாழ்ந்தவர்கள் என்ன ஆவாங்க பார்க்கும்போது, 1000 ஆண்டு ஆட்சியின் இறுதியில் மீதம் இருக்கும் இஸ்ரவேலர் எங்க போவாங்க? தேவன் படைக்க போற புதிய வானம் புதிய பூமிக்கு போயிடுவாங்க. ஆண்டு இறுதியில் ரட்சிக்கப்பட்ட மீதியான புறஜாதிகள், அல்லேலூயா, புறஜாதிகளும் போவார்கள். என்ன சொன்ன உங்களுக்கு? 1000 ஆண்டு அரசாட்சியில யாரெல்லாம் போவாங்கன்னு சொன்ன? 1000 ஆண்டு அரசாட்சியிலே 7 ஆண்டு உபத்திரவ காலத்தின் இறுதியிலே உயிரோடு இருக்கிற ரட்சிக்கப்பட்ட யூதர்களும் உயிரோடு இருக்க ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளும் 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ள கடந்து போவார்கள். நம்ம போன வார்த்தை நிறைய வார்த்தை சொல்லி கொடுத்தாச்சு யாரெல்லாம் உள்ள போவாங்கன்னு. ரைட்டா? அவர்கள் பழுகி பெருகி அந்த பூமியை, அந்த 1000 ஆண்டு அரசாட்சியை நிரப்புவார்கள். ஆயிரவோட அரசாட்சியின் இறுதியில சாத்தான் வெளியில வந்த உடனே அவரோட ஆளுகைக்கு விருப்பம் கொள்ளாத கடற்கரையான மனவர்த்த நாலு ஜனம் கோகு மாகு என்ற பேரோடு சாத்தோடு இணைந்து அந்த இயேசுவின் ஆளுகையோடு ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த எருசலேமை வளைத்துக் கொள்வார்கள். அதான் நான் சொன்னேன், எங்க பார்த்தோம் நம்ம இந்த இப்ப இங்க ஒரு சாட் போட்டு காமிச்சேன், என்ன குழப்பிக் கொள்ளக்கூடாது. டிஃபீட் ஆஃப் தி சேட்டன் அண்ட் தி ரிபல்ஸ் சொன்னேன் இல்லையா, அவர்கள் என்ன பண்றாங்க, சாத்தான் மட்டும் உள்ள தள்ளப்படுவான், அந்த ரிபல்ஸ் என்று சொல்கிறவர்கள் அவர்கள் அழிக்கப்பட்டு அவர்கள் திருப்படியுமாக இந்த பாதாளத்துக்கு இந்த மரணம் பாதாளத்தில் போய் உட்கார்ந்து இருப்பாங்க. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் எல்லாருமே ஏஞ்சிப்பார்கள். எல்லாருமே ஏஞ்சிட்டாங்களா? எல்லாருமே ஏஞ்சி அவங்க நியாய தீர்ப்பாங்க. அப்போ இந்த 1000 வருட அரசாட்சியிலே ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் உயிரோடு இருந்தாங்க இல்லையா, ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகள் உயிரோடு இருந்தாங்க இல்லையா, சாத்தானோடு சேராமல் அவனுடைய ரிவோல்ட்ல சேராம இயேசுவுக்கும் அந்த பரிசுத்தவான் பக்கமா நின்னாங்க இல்லையா, அவங்க நிலைமை என்ன என்று பார்க்கும்போது அவர்கள் புதிய வானம் புதிய பூமிக்கு அனுப்பப்படுறாங்க. யூதர்களும் அனுப்பப்படுறாங்க, புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளும் புதிய வானம் புதிய பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள். அப்ப இந்த எருசலேம்ல யார் இருப்பாங்க? எல்லா காலகட்டத்திலும் உயிரோடு இருக்கிற மரித்த கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்த பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்துவின் நிழலாட்டமாக இருக்கிற கோட்பாட்டுக்கெல்லாம் கீழ்பட்டு மரித்த எல்லா காலகட்டத்து நல்லா புரியுங்களா, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் எல்லாருமே எங்க போயிடுவாங்க? இந்த மட்டும் இல்லாம உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்கள் எல்லாருமே புதிய வானம் புதிய பூமிக்கு போய்விடுவார்கள். ஆனா 1000 வருட அரசாட்சியிலே காணப்படுகிற இயேசுவின் ஆளுகைக்கு கீழ்ப்படுகிற உயிரோடு இருக்கிற யூதர்களும் உயிரோடு இருக்கிற புறஜாதிகளும் புதிய வானம் புதிய பூமிக்கு கடந்து போவார்கள். அதுக்குதான் வசனத்தை சொல்லியிருக்கிறேன். அதுதான் எங்க வரோம் இப்ப நாம இது கொஞ்சம் இந்த கான்செப்டை கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு முடிவு பெறுகிற காரியம் என்ன குழப்பமாவே இருக்கும். இப்ப யார் எங்க போறாங்க, இவங்க என்ன பண்ண, நமக்கு எங்க போறோம், இவ்வளவு கஷ்டப்படுறேன் நம்ம, இப்ப நம்ம எங்க போய் கடைசியா இருக்க போறோம், அப்படிலாம் பல கேள்விகள் வருது இல்லையா. அந்த கேள்விகளுக்குலாம் ஒன்றாக பதில் வந்து அப்புறம் 1000 ஆண்டு இறுதியில் ரசிக்கப்பட்ட மீதமான புறஜாதிகள் எங்க போறாங்களா? புதிய வானம் புதிய பூமிக்கு போறாங்க. அது எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 21 வாசிக்கலாமா? வாங்க வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21 வாசிக்கலாமே. வெளிப்படுத்தல் 21, 24 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21, 24 எடுங்க பாக்கலாம். 21, 24 எடுக்கலாமே. பாக்கலாம். அதாவது ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே அதன் வெளிச்சம் என்ன அர்த்தம்? எதை பத்தி சொல்றாங்க? நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியன் சந்திரன் அங்கு அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரை அதற்கு விளக்கு. எதற்கு எதற்கு என்ன? அந்த புதிய எருசலேமுக்கு. நல்லா புரிஞ்சுங்க, அந்த புதிய எருசலேமுக்கு அதை வெளிச்சத்தை பாருங்க, அப்படியே வெளிச்சமா போட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? யார் வெளிச்சம்? இயேசு கிறிஸ்து, ஆட்டுக்குட்டியான பிதா, எல்லாருமே வெளிச்சம். ரைட்டா? இப்ப இங்க யார் வருவாங்களாம்? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதிலே அது வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட எல்லா காலகட்டத்தில் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதிலே வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தன் மகிமையும் கனத்தை அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். மகிமையின் கனத்தை எங்க கொண்டு? அது உள்ள கொண்டு வருவாங்க புறஜாதிகள். அப்ப யார் புறஜாதி? எங்க இருந்து வராங்க அவங்க? இந்த புதிய வானம் புதிய பூமியில காணப்படுகிற புறஜாதிகள் நிரப்பி அவர்கள் அவங்க தேவனுடைய மகிமையை அதை கொண்டு வருவார்கள். அங்க இராக்காலம் இல்லாத போனா அது வாசல் பகல் நிலை அடைக்கப்படுவது, அது வாசல் அடைக்கவே படாது. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தை அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். உலகத்தாருடைய அந்த உலகம் புதிய வானம் புதிய உலகத்தாருடைய மகிமை அதிலே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்புகிறதுமா ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. எதுவுமே அங்க வராது. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பாங்க. ஆட்டுக்குட்டியான ஜீவ எழுதுவங்க யாரு? முதலாம் உயிர்த்ததில் பங்குள்ளவர்கள், அவர்கள் மட்டுமே இதுல இருப்பார்கள், பங்குள் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்? கடைசிக்கு வந்துட்டோம். அந்த கடைசி நிலைமையில கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும்போது இந்த சாட்ல இருக்கிறோம். நான் புதிய வானம் புதிய பூமி கண்டேன், முந்தைய வானம் முந்தைய பூமி ஒழிந்து போயிட்டு, சமுதாயம் இல்லாமல் போயிட்டு, டோபாலஜி எல்லாம் மாறிடும். அதுக்கப்புறம் புதிய எருசலேம் பரிசுத்த நகரம் தேவனந்த பரலோகத்துக்கு இறங்கி வர கண்டேன். அந்த எருசலேம் எப்படி இருக்கிறான்? தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டை போல ஆயத்தப்பட்டு இருந்தது. ஆனால் புதிய வானம் புதிய பூமியில யாரெல்லாம் குடியிருக்கிறாங்க? 1000 வருட அரசாட்சியின் இறுதியில் மீதம் இருக்கு இஸ்ரவேல், ஏசாயா 66:22. 1000 ஆண்டு இறுதியில் ரசிக்கப்பட்ட மீதியான புறஜ அதிக வெளிப்பட்டு 21, 24. ரைட்டா? புதிய 7 காரியங்களை நித்தியத்திலே நாம் காண்கிறோம். புதிய 7 காரியம் காணப்பட்டது. புதிய வானம் வெளிப்பட்டு 21:1, புதிய பூமி வெளிப்பட்டு 21:1, புதிய எருசலேம் வெளிப்பட்டு 21:2. புதிதான சகல காரியங்கள் என்னென்ன? 21:5 நம்ம வாசிச்சோம். புதிதான சகல காரியங்கள் என்னென்ன இருக்கு பாக்கலாமா? சிங்காசனத்திலே வீட்டிலிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றும், பின்னும் அவர் இனி இந்த வசனங்களை சகலத்தையும் புதிதாக்குறேன், புதுசா எல்லாத்தையும் புதிதாக்குறார். அப்ப ஏதோ புதிதாக்குறார். அப்ப என்ன அர்த்தம்? புதிதான சகல காரியங்கள் வெளிப்பத்து 21:5, புதிய பரதீசு வெளிப்பத்து 21:3-5. எங்க புதிய பரதேசு வெளிப்படுத்தி 21:3-5, மேலும் பரலோகத்தில் உண்டான பெருஞ்சத்தத்தை கேட்டு இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமா இருப்பார்கள், தேவன் தாமே அவரோடு கூட இருந்து அவர்கள் தேவனா இருப்பாங்க. இதை பொறுத்து புதிய பரதேசி என்று சொல்கிறேன், புதிய எருசலேம் இருந்தா புதிய பரதேசி என்று சொல்கிறோம். புரியுதுங்களா? அதுல என்ன அர்த்தம்? நித்திய நித்தியமா பரதேசி என்று சொல்லிருக்காங்க போது கார்டன் ஆஃப் ஈடன் சொல்லுங்க, அந்த இடத்துல தேவனோடு மனுஷன் சந்தேரித்துக் கொண்டுதான் பாவம் வந்து மேற்கொண்டதுனால வீழ்ச்சியடைந்தான். அதெல்லாம் முடிஞ்சு பாவத்தை மேற்கொண்ட பிறகு, பாவம் முடிந்த பிறகு, பாவம் தங்கின பூமி அழிக்கப்பட்ட பிறகு புதிய சகல காரியங்களும் புதிய பரதேசி காணப்படுகிறது. புதிய வெளிச்சம் எங்க இருக்கு? வெளிப்பட்டு 21:5 பார்க்கும் போது என்ன புதிய எருசலேம்ல காணப்படுகிறது? என்ன புதிய வெளிச்சம்? ஏன் என்றால் அதுல சந்திரன் சூரியன் அது வெளிச்சம் கொடுக்க வேண்டியது இல்லை. யார் கொடுப்பாங்க? அதுல தேவனே அதுக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்கிறோம். கரெக்டா? அதுல யார் வெளிச்சம் கொடுக்குறாங்க? தேவனை வெளிச்சம் கொடுக்கிறார். அது ஏன் என்றால் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்று ஒண்ணுத்துமே சொல்றாங்க. அந்த சேர அது மட்டும் இல்லாமல் நீங்க சிஸ்டிப்பின் பார்க்கும் பொழுது வான சேனைகளாகிய சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் உருவாவதற்கு முன்பாகவே வெளிச்சம் இருந்தது, வெளிச்சம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் உண்டாயிற்று எது? வான சேனைகள். இரவில ஜொலிப்பதற்கு, இரவில வெளிச்சத்தை கொடுப்பதற்கு சந்திரனும், காலங்களையும் நியமங்களையும் குறிப்பதற்கு காலையில வெளிச்சம் குறிப்பதற்கு சூரியனும் ஸ்தாபிக்கப்பட்டதாக வெளிப்படுத்தல் அதிகாரம் 2:1 நமக்கு சொல்லுகிறது. அதுக்கு முன்பாக வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம்? அந்த வெளிச்சம் தான் புதிய வெளிச்சமாக எதை செய்யும்? எருசலேமை அது ஜொலித்துக் கொண்டிருக்கும், பிரகாசித்துக் கொண்டிருக்கும். சிங்காசனம் இருக்கும் புதிய இடம், அங்க இப்ப சிங்காசனம் இருக்கிற புதிய இடத்தை நாம பார்க்கிறோம். எல்லாமே புதிது, 7 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்ப இன்னும் ஒரு கான்ட்ரவர்சி வருது. இப்ப பலர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும் போது இது வந்து புதிதாகத்தான் இந்த பூமி சிருஷ்டிக்கப்படுறாங்களா, இல்ல பழைய பூமியை ரெனோவேஷன் பண்றாரா ஆண்டவர் அப்படின்னு வேத பலர்கள் ரெண்டா பிரிஞ்சு நிக்கிறாங்க. இல்ல சிலர் சொல்ல இல்ல இல்ல ஆண்டவர் இவ்வளவு படைத்தது அவரே அழிப்பாரா? அவரோட அழிக்க மாட்டாரு, அதை அவர் ரெனோவேஷன் தான் பண்றாரு, புதுசாலாம் வராது, அது ரெனோவேஷன் பண்ணுவார். அப்போ அது ரெனோவேஷன் பண்ணும்போது சமுத்திரம் எல்லாம் இல்லாம பண்ணிடுவாரு. அப்புறம் வந்து புதிது அப்படின்னு சொல்லும் பொழுது அது நாட் குவான்டிட்டி, குவாலிட்டி, குவாலிட்டியா புதிதாக்குறாரு. குவாலிட்டி ஆஃப் தி எர்த்த புதுசாக்குறாரு. புதுசா ஒன்னும் உருவாக்கல, குவாலிட்டியை தான் புதுசாக்குறாரு. குவான்டிட்டி என்று சொல்லி புதுசு வரல அப்படின்னு சிலர் வாக்கினாக்குறாங்க. நியூன்னு சொல்லி போக்கும் பொழுது அது மாத்திரமல்ல, பாஸ்ட் எவென்ட் நல்லா போட்டு பரியவானம் பழைய பூமி ஒழிந்து போயிட்டுன்னு சொல்றாங்க. அப்போ ஒழிந்து போயிட்டு இருந்துச்சுன்னா பழைய காரியங்கள் அதுல ஒழிந்து போய் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்யறாரு என்று சொல்லுங்க வியாக்கியானிக்கிறாங்க. ஏது எப்படியாக இருந்தாலும் எப்படி வேணா வாதிக்கட்ட, ஒண்ணு மட்டும் நிச்சயம், அப்பொழுது உலகத்திலே இருந்த யூனிவர்சல் இம்பாக்ட் ஆஃப் சின் என்று சொல்லுகிற உலகத்தை பாவம் பாவம் வந்ததுனால உலகமும் கூட பாதிக்கப்பட்டதுன்னு ரோமர் 8 சொல்லுகிறது. ரோமர் 8 என்ன சொல்லுகிறது? பாவம் மனுஷன் செய்ததுனால, பாவத்தினால மனுஷன் வீழ்ச்சி அடைந்ததுனால மனுஷனுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, படைப்பும் பாதிக்கப்பட்டுச்சு. அதைத்தான் ரோமர் 8 சொல்லுகிறது. ரோமர் 8 20, 21, 22 என்ன சொல்லுவது பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்ப நீங்க இன்னும் பல மெசேஜ்களை கேட்பீங்க. ஏன்னா இப்ப நான் ஒருத்தர் கூட நான் உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சு விட்டேன். நான் இப்ப புதுசா ரெவலேஷனுக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொரியால இருந்து உங்களுக்கு எல்லாம் அழைப்பு வருது. நீங்க அதுல நீங்க ரெவலேஷன் அடிக்கடி தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்க ரெவலேஷன் படிக்க விரும்புறீங்க, ஏன்னா ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க உங்களுக்கு ரெவலேஷன்ல சொல்லித்தரோம், உங்களுக்கு விருப்பமானு சொல்லி சில கிளாஸுக்கு அனுப்புவாங்க. அனுப்பிட்டு நீங்க அதை பாத்துருக்கீங்கன்னா நல்லா இருக்க ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்களாம், நீங்க வந்து இந்த கிளாஸ்ல சேர்ந்துங்க, உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து நாங்க கொரியா கூட்டு போய் இடம் எல்லாம் சாப்பாடுலாம் கொடுக்குறோம், எங்கிட்ட கத்துங்க, நான் உங்களுக்கு இப்போதைக்கு கடைசி காலகட்டத்தில் ரெவலேஷன் சொல்லிக் கொடுக்கறதுக்காக எங்க ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாரு, அப்படிப்பட்ட நான் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, இப்ப கோயம்புத்தூர்ல அப்படிப்பட்ட அவங்க கிளை சபையும் நிறுவி கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொல்லுகிறது என்ன என்றால், நல்லா புரிஞ்சுங்க, புதிய வானம் புதிய பூமி தற்போதே அதாவது புதிய வானம் புதிய பூமி தற்போதே நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதுல புதிய எருசலேம் ஒண்ணு இருக்கு. அந்த புதிய எருசலேம்ல காணப்படுகிற 12 கோத்திரங்கள் நாங்க ரெடி பண்ணிட்டோம். இங்க நாங்க சபையில 12 கோத்திரத்தார் இருக்காங்க. இந்த சபையில வர்றவங்க தான் புதிய எருசலேம்ல இடம். 12 கோத்திரம் இருக்கு, 12 அஸ்திபாரக்கல்லும் நாங்க தான் அப்படி என்று சொல்லியும் தற்போதே புதிய எருசலேம் வந்து விட்டது. அதுல பங்கடையவர்கள் தான் அதுல இருக்க போறாங்க. மிச்ச உலகம் எல்லாம் அழிந்து போயிடும். அந்த எருசலேம்குள்ள ஓடி ஓடி வந்துருங்க, இதுதான் நாங்க ஒருவேளை வெளிப்படுத்தும் விசேஷத்தை சொல்வதற்காகவே நாங்க அபிஷேகிக்கப்பட்டிருக்கோம் என்று சொல்லி இது கடைசியை மட்டும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படிப்பட்ட வியாக்கியானம் இதெல்லாம் அவங்க ஆலகோரிக்கலா அவர்கள் தகுந்த மாதிரி எப்படி அவர்கள் வியாக்கியானம் கொடுத்து சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கும்பல் இப்ப இறங்கிடுச்சு. காரணம் என்ன என்று பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்தலும் எந்த சபையிலும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் ஜனங்க என்ன பண்ணிடுறாங்க, நம்ம இன்டர்நெட்ல போய் நம்ம கத்துக்கலாம், யாராவது ஆன்லைன்ல சொல்லிக் கொடுப்பாங்க, தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி கடந்து போயிடுறாங்க. அப்போ நல்லது வருது, கெட்டது வருது, சரியான தப்பா, அப்போ எது கரெக்ட் எது தப்புன்னு அவங்க முன்னாடி தெரியாது. அதனால அவங்க அதை பார்த்து அதுதான் உண்மையோன்ற சொல்லி துருபதேசத்துக்குள்ள கடந்து போயிடுறாங்க. அது இப்போது முக்கியமாக இறங்கி வந்திருப்பதாக அநேகர் பல பாஸ்டர்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. அவங்களே வந்து இப்போ இன்டர்நெட்லயும் வாட்ஸ்அப்லயும் அனுப்புறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க என்று சொல்லி. அதனால நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒருவேளை உண்மையாகவே ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கிறதாக சிருஷ்டிக்கலாம், இல்ல பழசை கூட அவர் ரினோவேட் பண்ணலாம். வி டோன்ட் நோ, இது நமக்கு தெரியல, தெரியாத நான் ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், பழையனை ஒழிந்து போயின புதிது உண்டாயினது. அது அப்படிதான் சொல்லுது, புதிய வானம் புதிய பூமி நான் வந்துருச்சு, பழைய தள்ளி போட்டேங்கிறாரு. அது அவர் குவான்டிட்டியாவும் இருக்கலாம், குவாலிட்டியாவும் இருக்கலாம். வி டோன்ட் நோ, நம்ம ஸ்பெகுலேட் பண்ண வேண்டாம். நமக்கு ஒரு நித்திய நகரம் வந்து அந்த எருசலேம், அதுல நாங்க தீர்மானமா இருங்க. ஏன்னா யூனிவர்சல் இம்பாக்ட் ஆஃப் சின் பத்தி நான் சொன்னேன் இல்லையா, ரோமர் 8 அதிகாரம் 20ல இருந்து 21, 22 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ரோமர் 8, 20, 21, 22. அதனால் அதென்னவென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையை சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்படுத்துறவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கப்படி இதுவரைக்கும் சர்வ சிஷ்டியும் ஏகமாக தவித்து பிரசவ வேதனை படுகிறது. கீழ்படுத்தினவராலேயே மகிமை மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. மாயை என்கிற சாத்தான் கொடுக்கிற மாயை என்கிற மாயைக்கு இந்த உலகம் கீழ்பட்டு விட்டது. அது என்ன செய்ய வேண்டும் என்றது, சர்வ சிஷ்டியும் ஏகமாக பிரசவ வேதனை அடைகிறது. பிரசவ வேதனை குழந்தை பெற்றுச்சுன்னா பிரசவ வேதனை போயிடும். அப்போ குழந்தை பெரிய அனுபவம் சொல்கிற புதிய வானம் புதிய பூமி வருவதற்காக அந்த பழைய வானம் பழைய பூமியும் பிரசவ வேதனை பட்டுக்கொண்டு ஏன்னா அது வீழ்ச்சி அடைந்த பாவத்தினால, பாவத்தின் இம்பாக்ட்னால ஆயிடுச்சு. அப்ப டோபோகிராபிக்கலி நமக்கு டோபோகிராபிக்கல் சேஞ்ச்னா, அதாவது பூமியின் வரைபடம் என்று சொல்லுவது, பூமியின் சொல்றது விஸ்தாரமான படைப்பு. என்ன இல்ல வரைபடம் என்று சொல்லுகிற பூமியின் வரையறைகள் என்று சொல்லுகிற பூமியில காணப்படுகிற காரியங்கள். பூமியில இப்ப என்ன இருக்கு, லேண்ட் இருக்கு, சீ இருக்கு, வாட்டர், அப்ப நல்ல தண்ணி இருக்கு, அப்படி எல்லாமே இங்க காணப்படுது. அதுல சேஞ்ச் ஏற்படுது. என்ன சேஞ்சுன்னா, அப்ப அந்த புதிய வானம் புதிய பூமியில என்ன இல்ல, சமுத்திரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பேதுரு என்ன சொல்றாரு பார்க்கும்போது, புதிய வானம் புதிய பூமியை குறித்து அவர் என்ன சொல்றாரு, இந்த இருக்கிற வானம் வெந்து உருகி அழிந்து போகும் என்பது தீர்மானமா சொல்றாரு. சங்கீதத்திலையும் சொல்றாங்க, அநேக இடத்துல தீர்மானமா அது சொல்றாங்க. அதனால வியாக்கியானிக்கிறவர்கள் எப்படி வேணா வியாக்கியானிக்க, நீங்கள் தெரிந்து கொள்வது வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த தற்போது காணப்படுகிற வானம் ஒழிந்து போவதாகத்தான் இருக்கிறது. புரியுதுங்களா? சோ பீட்டர் டிஸ்கிரிப்ஷன் வச்சு பார்க்கும்போது 2 பேதுரு வாசிக்கலாமா, 2 பேதுரு 3 வாசிக்கலாம். 2 பேதுரு 3:7, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிற. நல்ல புரிஞ்சு, தேவ பக்தி இல்லாதவர்கள் நான் என்ன வாசிக்கிறேன், 2 பேதுரு 3:7 வாசிக்கிறேன். தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு, என்ன நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அந்த பழைய பூமியில தான் நடக்குது. 2 பேதுரு 3:7 வைத்து பார்க்கும் போது, அப்போ அது நடந்து முடிஞ்ச பிறகு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடந்து முடிஞ்ச பிறகுதான் அந்த பழைய வானம் பழைய பூமி அழிக்கப்படுகிறது. அப்படி என்று பேதுரு 3:7 2 பேதுருல சொல்றாரு 7வது வசனத்துல. ரைட்டா? மற்றும் இல்லாமல் 10 மற்றும் 11 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது போல வரும், திருடன் வருகிறது போல வருகிறது சொல்லும் போது கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய பகிரங்க வருகையை பற்றி சொல்லுகிறது. அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகள் எரிந்து அழிந்து போகும். இப்ப சயின்டிபிக்கலா சொல்றாங்க, there is going to be a great disaster in the earth. அப்படியாக அது உள்ள இருக்கிற லாவா எல்லாம் வெளில வந்து பூமி அப்படியே அடுத்த டிஸ்ட்ரக்ஷன் வந்து பூமி அப்படியே எரிஞ்சுதான் போகும், ஒரு ஆட்டம் பாம் வெடிக்கிற மாதிரி பூமி வெடிச்சுதான் போகும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. புரியுதுங்களா? ரைட்டா? அதுதான் இங்கேயும் சொல்றாங்க. நல்ல புரிஞ்சு, இங்கதான் இப்படிதான் பூமிக்கு நிறைவு. புரியுதுங்களா? பூமிக்கு நிறைவு எப்படி, இதுதான் நம்ம நினைக்கிற இந்த பூமியோட சேர்ந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம், காசு சேர்க்கிறோம், பணம் சேர்க்கிறோம், வீடு கட்டுறோம். இங்க வீடு இருக்கிற அந்த பூமியே அழிந்து போயிடும். அப்ப வீடு என்ன ஆகும், அதுவும் அழியும். கரெக்டுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு பயங்கரமா இருக்குன்னு. இப்ப நம்ம அந்த வல்கனோ எரப்ஷன் பார்த்தோம் நம்ம இல்ல அந்த ஐலாண்ட்ல பார்க்கும் பொழுது வல்கனோல இருந்து அந்த அந்த லாவா வந்துகிட்டே இருக்கு. அது அப்படியே கடந்து போய் பெரிய பெரிய பில்டிங்ல அப்படி அப்படியே அதுல அழிஞ்சு அது கடந்து போது அது பில்டிங் அவ்வளவு பெரிய கட்டடம் அழகா கட்டிருக்கு அப்படியே அழிந்து போடுது. அப்படியே எரிஞ்சு ஒரு பார்ட் இல்லாம அப்படியே இருந்த இடம் தெரியாம அப்படியே மறைஞ்சிச்சு. அது அப்படியே இன்னும் அந்த லாவா அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. போற இடமெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு வல்கனோ இப்படி வெளியில வந்து அதனுடைய லாவாவே இவ்வளோ இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா போற இடத்துல இருக்கு, பச்சை பச்சையில இருக்குது அழிக்குன்னா அது பூமிக்குள்ள இருக்கிறதுனால அது ஒரு சரியா வெடிக்கும் போது எப்படி வெந்து உருகிடும் அழிந்து போகும். அதுதான் வைக்கப்படுறது. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் போது ஆண்டவர் புதியவான புதிய பூமியை தான் கொடுக்குறார் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நம்ம குவான்டிட்டியா குவாலிட்டியா நமக்கு தெரியல. ஏது எப்படியாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், புதிய எருசலேம் நிச்சயம். அதுல நிச்சயமாக தேவனோடு வாசம் பண்ணுகிற நாம நிச்சயம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்தது புருஷன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல இருந்தார். ரைட்டா, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி யார் இருக்குது? யாரோட டிஸ்கிரிப்ஷன்? எருசலேம். எருசலேம் வெளில இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கான்? புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல இருந்துச்சுன்னு நம்ம வெளிப்படுத்தல் 12 பார்த்தோம் இல்லையா? அந்த வசனத்துல புருஷன் அப்படின்பது யாரு? இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து. புருஷன் யாரு? இதுல புருஷன் யாருன்னா இரண்டாம் ஆதாம். ஏன் இரண்டாம் ஆதாம் என்று 1 Corinthier 15:45 சொல்லுகிற முதலாம் ஆதாம் தோத்து விட்டார். அப்போ கடைசி ஆதாம் என்று சொல்லுகிற இரண்டாம் ஆதாம் கடைசி கட்டளை இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு இதுல எல்லாம் முதலாம் மனுஷன ஆதாம் தோத்தான அங்கெல்லாம் ஜெயம் எடுத்தான். அதான் தான் அவருக்கு பேர் இரண்டாம் ஆதாம் என்று பவுல் சொல்லுகிறார். அந்த இரண்டாம் ஆதாம் தான் இயேசு கிறிஸ்து. ரைட்டா, அப்போ மனவாட்டி யாரு? சபை. இதானப்பா. அப்போ ஆனா இப்ப மனவாட்டி மனவாள்னு சொல்றதுனால இப்போ நம்ம திருமண வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு முக்கோணமான ஒரு உறவு நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் யாரு மெயின்ல இருக்கிறது? இங்க இருக்கிற தேவன். அதுக்கப்புறம் 2 பேர் யாருப்பா? மென் அண்ட் உமன். அது தேவனோடு இணைந்து வாழ்ந்தாதான். அதுக்கப்புறம் கிரியேஷன். ரைட்டா, அப்போ இதை பார்க்கும் பொழுது இந்த இதுல பார்க்கும்போது தேவன் என்ன செய்யறாரு? மனுஷனையும் சிருஷ்டித்தார். அது என்ன செய்யறாரு? நான் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படித்தானப்பா, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். யார்கிட்ட சொன்னாரு? மனுஷன்கிட்ட சொன்னார். மனுஷன்கிட்ட சொல்லிட்டு அவள் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷி. அப்புறம் மனுஷிக்கு அதுதான் அதிகாரம். ரைட்டா, மனுஷன் மனுஷி அதிகாரம். ரைட்டா, ஆனா என்ன ஆயிடுச்சு? தேவன் மனுஷன் வீழ்ச்சி அடைந்ததுனால இப்போ இந்த இந்த காணப்படுகிற இந்த உலகமானது யார்? அந்தகார லோகாதிபதியாக அவன்கிட்ட போயிடுச்சு. அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அந்த ஆளுகையை மனுஷன் இழந்து விட்டான். அது இழந்து போனதுனால 1000 ஆண்டு அரசாட்சி என்று ஆண்டவர் ஒன்றை நியமிச்சு அதிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்து மையமாக கொண்டு உலகத்தை ஆளுகிற அனுபவத்தை கொடுக்கிறார். அதனாலதான் 7 ஆண்டு உபத்திரவ காலத்துக்கு பிறகு உடனே நித்திய நிலை வரவில்லை. 7 ஆண்டு உபத்திரவ காலத்துக்கு பிறகு 1000 ஆண்டு அரசாட்சி இந்த உலகத்திலே நடந்தாக வேண்டும். இந்த உலகம் அழிவதற்கு முன்பாக இந்த உலகத்திலே உனக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆதியாகமத்திலே ஆண்டவர் கொடுத்த அந்த ஆளுகையை இழந்து போன மனுஷனுக்கு மறுபடியும் கொடுத்து இந்த உலகத்திலே இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுக்கிறது 1000 ஆண்டு அரசாட்சி. அந்த அதிகாரம் இயேசுவை மையமாக கொண்டு, இயேசுவை தலைமையாக கொண்டு, எருசலேமை மையமாக கொண்டு நாம 1000 ஆண்டு அரசாட்சியிலே ஆளுகை செய்ய போகிறோம். அது 1000 ஆண்டு அரசாட்சி. அதுக்கு ஒரு முடிவு உண்டு. 1000 வருஷம் தான். அதுக்கப்புறம் தான் புதிய வானம் புதிய பூமி வந்து அதுல யார் இருக்க போறாங்கிறதை பார்த்தோம். 1000 ஆண்டு அரசாட்சியிலே ரட்சிக்க அனுபவத்தை ரட்சிப்போடு இருந்த யூதர்கள் 1000 ஆண்டு அரசாட்சி ரட்சிப்பு அனுபவத்தோடு புற ஜாதிகள் அவங்க எல்லாம் அங்க போயிடுறாங்க. அப்ப இந்த வானம் இந்த பூமி இந்த பூமியில 1000 ஆண்டு அரசாட்சியில நம்ம எல்லாவற்றையும் கீழ்படுத்தி ஆளுகை செய்வோம். அப்படிப்பட்ட மனவாட்டியை எங்க இப்ப அப்படியாக இருக்கிற அந்த மனவாட்டி என்ன ஆயிட்டாங்க? இப்போ அலங்கரிக்கப்பட்ட அந்த எருசலேம்ல போய் ஜீவிக்க போகுது. ரைட்டா, அப்ப பூமியில இருக்கிற ஒரு இடத்துலயும் தேவனோடு தான் ஆட்சி செய்துச்சு. முடிச்ச பிறகு இறங்கி பிறகு போகிற எருசலேம்லையும் இயேசு ஓடுகிற மனவாளன் என்கிற இயேசு ஓடு நித்தியமாக இருக்க போகிறது. அதனால்தான் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி போல அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ரைட்டா, இப்ப மட்டுமல்லாமல் இங்க புதிய அனுபவம் என்று சொல்லியிருக்காங்க இல்லையா? வெளிப்படுத்தல் 21:6-7 என்ன சொல்லியிருக்காங்க? புதிய அனுபவம். நல்லா புரிஞ்சுங்க. நான் என்ன சொன்னேன்? இப்போ முதல்ல என்ன சொன்னேன்? இப்ப கடந்து போகலாம். இங்க வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் 6-7 என்ன சொல்லியிருக்கு பார்க்கலாம். எடுத்து விடுங்கள். வெளிப்படுத்தல் நமக்கு போவோம். புதிய அனுபவத்தை பற்றி பார்ப்போம். அதோடு கூட நம்ம முடித்து விடுவோம். ஏன்னா புதிய அனுபவத்தோடு நம்ம முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 21:6-7 ஏன்னா 1-8 வசனத்தை நம்ம தியானித்து கொடுங்க. வெளிப்படுத்தல் 21:1-8 என்னன்னு பார்க்கும்போது இறங்கி வருகிற எருசலேம் நகரம் இறங்கி வருகிறது என்று அதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல 6-7 வசனத்துக்கு வந்துச்சு. 6-7 வசனம் என்ன சொல்லுகிறது? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். ரைட்டா, அது மட்டும் இல்லாமல் நான் அவன் தேவனா இருப்பேன், அவன் என் குமாரனா இருப்பான். பயப்படுகிறவர்களும் அது மட்டும் இல்லாமல் ஆறாவது வசனம், அன்று நான் அவனை நோக்கி ஆயிற்று, நான் ஆல்பா ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கேன், தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் வீட்டிலிருந்து இலவசமாக கொடுப்பேன். அப்போ அங்கே எருசலேமிலே புதிய அனுபவம் எல்லாவற்றையும் இருக்கிறது. என்ன என்று பார்க்கும்போது என்னென்ன புதிய அனுபவம்? ஜீவ தண்ணீர் அனுபவம். அப்படி என்றால் முழுமையான திருப்தி அடைகிற அனுபவம். அது யார்கிட்ட தெரிஞ்சிச்சு? நம்ம அது சமாரியஸ்திரிட்ட சொல்றாரு, நீ இப்ப குடிக்கிற தண்ணீர் என்ன தண்ணீர்? கிணத்து தண்ணீர். உனக்கு தண்ணீர் திருப்பி தாகம் எடுக்கும். நான் கொடுக்குற தண்ணீர் ஜீவ தண்ணீர், அது நித்தியமாகவும் தாகமே எடுக்கிறாது. அந்த தண்ணீர் என்ன என்று பார்க்கும்போது அந்த ஜீவ தண்ணீர் முழுமையான ஆசீர்வாதம், முழுமையான திருப்தி அனுபவம், சாட்டிஸ்பாக்சன், முழுமையான ஃபெலோஷிப். அதாவது நித்திய நித்தியமாக நித்திய ஜீவனோடு கூட பரிசுத்தவான் அபிஷேகத்தோடு நித்தியமாக தேவனோடு வாழ்கிற முழுமையான திருப்தியின் அனுபவம் ஜீவ தண்ணீர் அனுபவம் அங்கே இருக்கிறது, புதிய அனுபவம். அப்ப எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுகிற அனுபவம், எல்லா வெகுமதியை பெற்றுக்கொண்டு சுதந்திரிக்கிற புதிய அனுபவம் அங்கு காணப்படுகிறது. ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன இருக்கான்? அத இதெல்லாம் யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு காணப்படுகிற புதிய அனுபவம். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் 8 அம்சங்களை கொண்டவர்கள் இங்கு அனுமதிக்கப்படுவதில்லை. யார்ப்பா எங்க அனுமதிக்கப்படுவதில்லை? புதிய எருசலேம்ல ரட்சிக்கப்படாத 8 அம்சங்களை கொண்ட ஜனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. புதிய எருசலேம் மட்டும் இல்ல, புதிய வானம் புதிய பூமியில கூட தான். அங்க மட்டும் எங்க யாருக்கு? ரசிக்கப்பட்ட யூதர்கள், ரசிக்கப்பட்ட புறஜாதிகள் தான் பிறகு இங்க 1000 வருட அரசாட்சியில் இருந்தவங்க. வெளிப்படுத்த 21:8 படியாக பயப்படுகிறவர்கள், அவ்விசுவாசிகள், அருவருப்பாளர்கள், கொலைபாதகர்கள், விபச்சாரர்கள், சூனியக்காரர், விக்கிரகர்கள், பொய்யர், இவர்கள் யாருமே எங்க புதியவான புதிய பூமிக்கு போக முடியாது, புதிய எருசலேமுக்குள்ள வர முடியாது. அப்படி என்றால் இந்த 8 அனுபவத்தோடு 8 அம்சங்களோடு ரட்சிப்பின் நிலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற, மறிக்கும் வரைக்கும் இந்த அனுபவத்தோடு ரட்சிக்கப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவிசுவாசிகள், ரட்சிப்பு அடையாதவர்கள் யாருமே புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேமுக்குள்ள நுழைய முடியாது. புரியுதுங்களா? ரைட். இப்ப 1000 வருட அரசாட்சிக்கும் நித்திய நிலைக்கு என்னதான் டிஃபரன்ஸ் தெரியுமா இல்லையா? இப்ப அதோட நம்ம முடிக்கலாம். 1000 வருட அரசாட்சியிலே பாவமானது முழுமையாக எடுக்கப்படவில்லை, அது தடுக்கப்பட்டது. ரெஸ்ட்ரைண்ட் பண்ணாங்க. எப்படி தடுக்கப்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது எப்படி என்ன சொல்லுங்க? பாவம் கொண்டு வந்த சாத்தான் அடைக்கப்பட்டான். முடிஞ்ச பிறகு சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்டான். வெளில வந்தவன் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு கீழ்ப்படியாம, கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கீழ்ப்படியாம எல்லாம் சாத்தான் பங்கு சேர்த்த பண்ணான். அப்போ பாவம் என்னாச்சு? முன்னாடி அடக்கி வச்சிருந்தாங்க, வெளில வந்தோன்னு வெளில வந்துச்சு. ஆனால் நித்திய நிலையில பாவம் இல்லை. நம்ம வாசல்ல இப்படிப்பட்ட யாருமே உள்ள போக முடியாது. யாருப்பா? பயப்படுவார்கள், அப்படிவார்கள், அறுப்பாரு, கொலைப்பாரு, விபச்சாரம், சூனியம், யாருமே இப்ப பாவம் இல்லை. சின் ரிமூவ், பாவம் முழுசா போயிடுச்சு. நித்திய நிலையிலே அங்க பாவம் ரெஸ்டைண்ட், அடக்கி வைக்கப்பட்டது. பாவம் முழுமையாக நீக்கப்பட்டது. கேர்ஸ் ரெஸ்டைண்ட், சாபம் கூட அடக்கிதான் வச்சிருந்தாரு. ஆனா கேர்ஸ் ரிமூவ் இந்த இடத்துல. ஏன்னா யார் சபிக்கப்படுறாங்க? திருப்பி வெளில வந்தவங்க எல்லாருமே சாத்தான் தள்ளிட்டு அவன் மிச்சம் அவன் ரிபல்ஸ் எல்லாம் கொண்டு போய் எங்க சபிக்கப்பட்ட இடமாகி அக்னியில தள்ளுறாரு. சாபம் சாபமானது அடக்கி வைக்கப்பட்டது. ஆனால் சாபமானது முழுமையாக நீக்கப்பட்டாங்க. சாபமும் இல்லை, அலறதும் இல்லை, வேதனையும் இல்லை, துக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது. 21:22 டெத்து பார்க்கும் பொழுது டெத் அங்க இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? எங்க டெத் இருந்துச்சுன்னு பார்க்கும்போது ஏசாயா 65:20 பாருங்க. அங்க பார்க்கலாமா எங்க டெத் இருந்தது? 1000 வருட அரசாட்சியிலே மரணம் இருந்தது. அப்ப நீங்க கேட்கலாம், சாத்தான் தானே மரணத்தை கொண்டு வரான்னு சொன்னீங்க, சாத்தான் தான் கட்டி போட்டாங்களே, அப்ப எப்படி மரணம் வரும்னு கேட்கலாம் இல்லையா? அதை நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 65:20 வாசிக்கலாம். ஏசாயா 65:20 எடுங்க பார்க்கலாம். ஏசாயா 65:20. ஏசாயா 65 பார்த்து விடலாம். 65:20 பார்க்கலாமா? அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்ற மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயது உள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்பட்டிருப்பான். அப்போ அண்ணன் இருக்கு அந்த இடத்துல வெளிப்படுத்தல் 65:20 சொல்றேன். அப்போ 100 வயதுல பாவியோ சபிக்கப்பட்டிருப்பான். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ மரணம் எப்போ ஏற்படும் பார்க்கும்போது அந்த 1000 வருட அரசாட்சியிலே துன்மார்க்கமாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல், வெளியரங்கமாக கூட கீழ்ப்படியாம முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள ஆண்டவரே அவர்கள் அழித்து விடுவார். இதுல யாருமே டைரக்டாக அவர்கள் மறித்து விடுவார்கள். அதுதான் அங்க சொல்ல வராங்க. புரியுதுங்களா? 1000 வருட அரசாட்சியிலே 1000 என்ன சொல்லியிருக்கோம்? சங்கீதம் 2 படியாக அவர் என்ன செய்வார்? அவர்கள் இரும்பு கோலால் ஆளுகை செய்வார்கள், மண்பாண்டத்தை நொறுக்குவதை போல நொறுக்குவேன் அப்படி என்று சங்கீதம் 2 சொல்லுகிறது. சங்கீதம் 2 மட்டும் இல்லாமல் வெளிப்பத்தல் 19 அதிகாரத்திலும் நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்ட ஆளுகை செய்வார்னு சொல்லி பார்க்கும்போது இரும்பு கோலால் ஆளுகை செய்வார். டிசிப்ளின் தியோக்ரசி. அவர்கள் கீழ்ப்படிந்துதான் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்பட்டு தான் இருக்க வேண்டும். கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணி இமீடியட்டாக செத்து மறுத்து விடுவார்கள். அதுதான் சொன்னாங்க, மரணம் இருந்துச்சு. ஆனா நித்திய நிலையில மரணம் இல்லை. வாத்தமா அங்க மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறதும் இல்லை. வாத்தமா வாஸ்தமா வாசிச்சோம், திருப்பி மரணம் இல்லை. அடுத்தது என்ன பண்ணாங்க, மார்டல்ஸ் ரெசரக்டட், ஆயிரவாடு அரசாட்சியிலேயே உயிர் தேர்ந்தவர்களும் இருப்பார்கள். யார் அது? முதலாம் உயிர் தேர்தல பங்கு பெற்ற எல்லாருமே இயேசுவோடு உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, ஆயிரவாடு அரசாட்சி ஆளுகை செய்வார்கள். மார்டல்ஸ் என்று சொல்லுகிற ஏழாண்டு காலம் உபத்திரவ காலத்திலே முடிந்த பிறகு உயிரோடு இருக்கிற ரசிக்கப்பட்ட புறஜாதிகள், உயிரோடு இருக்கிறவங்க, அதாவது மாம்ச சரீரத்தில் இருக்கவங்க, ரசிக்கப்பட்ட யூதர்கள், உயிரோடு இருந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் எங்க போயிடுவாங்க, ஆயிரவாடு அரசாட்சியில மாம்ச சரீரத்தோட காணப்படுவாங்க. உயிர் தேர்ந்தவங்க இருப்பாங்க, மாம்ச சரீரத்தில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் நித்திய நிலையிலேயே உயிர் தேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் இருப்பார்கள். எந்த காலகட்டத்துல உயிர் தேர்ந்தவங்க? எல்லா காலகட்டத்திலையும் தேவனுடைய கோட்பாடு கீழ்ப்படிந்து வாழ்ந்த எல்லா ரசிக்கப்பட்ட அனுபவத்தை அடைந்த எல்லா விசுவாசிகளும் உயிர் தெழுந்தவராக அவங்க எங்க இருப்பாங்க, இட்டர்னல் ஸ்டேட் என்று சொல்லுகிற புதிய எருசலேம்ல இருப்பார்கள். அவங்க புதிய எருசலேம்ல இருந்து புதிய வானத்துக்கு இறங்கி வரலாம், புதிய வானத்துக்கு இறங்கி போவாங்க, நம்ம வருவோம், புதிய வானம் புதிய பூமியும் பார்ப்போம், புதிய எருசலேமுக்கு போவோம். நமக்கு எல்லாமே எப்போதும் ஓப்பனா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்கு, திங்க் பண்ணவே ரொம்ப நல்லா இருக்கு. அதை அனுபவிக்கும் போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அங்க உயிர் தெரிந்தவங்க மாத்திரம் தான் இருப்பாங்க. அடுத்தது மார்டல் டிஸ்டைன்ட் டெஸ்டினிஸ் அன்டிசைடட், அதாவது மாம்சத்தோடு காணப்படுறாங்க இல்லையா ஆயிரவாடு அரசாட்சியில, அவர்கள் எந்த நிலையை எந்த முடிவை பெற்றுக் கொள்வார்கள் என்பது தீர்மானமா தெரியாது. அன்டிசைடட். ஏனென்றால் அப்புறம் ஆயிரவாடு அரசாட்சி முடிஞ்ச பிறகு என்ன தொடங்குது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தொடங்குகிறது. கரெக்ட் தானே? அதனால யாரெல்லாம் போய் ரிவோல்ட் பண்ண போறாங்க, சாந்தாரோடு சேர்ந்து யாரெல்லாம் கிறிஸ்துவின் ஆட்சி கீழ்ப்படிந்து இருக்க போறாங்க, அவங்களுக்கு தான் கிறிஸ்துவின் ஆட்சி கீழ்பட்டு இருக்கிறவங்க ஆயிரவாடு புதிய வானம் புதிய பூமிக்கு போயிடுவாங்க. மிச்சப்பட்டவங்க வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலிருந்து ஆகினிக்குள்ள போயிடுவாங்க. அதனால அன்டிசைடட். ஆனா நித்திய நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஆல் டெஸ்டினேஷன் ஃபீல்டு, இங்கதான் இருக்க போறாங்க. முதலாம் உயிர் தேர்தல் பங்குள்ளவர்கள் இங்குதான், அவங்களுக்கு வேற இடமே இல்லை, இதுதான் இடம் என்று சொல்லி நமக்குள்ள இடத்தை சீல் பண்ணிட்டாங்க ஆண்டவர். அதுக்கு முத்திரையாக அச்சாரமாக என்ன கொடுத்துருக்காரு, கேரண்டியா பர்த்தாவே கொடுத்துருக்காரு. அதுதான் அச்சாரம். அதை பார்த்து ரெனோவேஷன் பார்க்கும்போது அந்த ஆயிரவாடு அரசாட்சியில தான் பூமி ரெனோவேட் ஆகுது. நல்லா புரிஞ்சு, ஆயிரவாடு அரசாட்சியிலே எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். ஏசாயா 11 அதிகாரத்துல பாருங்க, நீங்க தயவுசெய்து திருப்பி வளர்ச்சாச்சு ஆயிரவாடு அரசாட்சியில பூமி எப்படி இருக்கும். சிங்கம் புலி எல்லாம் வைக்கோல் புல திங்கும், விரியன் பாம்பு கொட்டி பொண்ணுக்குள்ள புள்ள கை வைக்கும். அப்புறம் அந்த சிங்கம் புலியில சின்ன குழந்தை ஓட்டிக்கிட்டு போகும். அப்புறம் இந்த பூமி பெரிய விளைச்சலை கொடுக்கும். நிறைய சொல்லியிருக்கவங்க, ஆயிரவாடா நிறைய விளைச்சலை கொடுக்கும். சூரியன் 7 மடங்காக வெளிச்சம் கொடுக்கும். பூமி நல்ல விளைவை கொடுக்கும், பலனை கொடுக்கும். இங்க இருக்கிற எல்லா இப்ப நம்ம சொல்ல எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, நிறைய அனிமல்ஸ் அதெல்லாம் கூட இருக்காது. பூமி மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு, ஓசோன் லேயர் உண்டாயிடுச்சு. ஜனங்க எல்லாத்தையும் மாசுபடுத்தி எல்லா மாசு காரியம் நீக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்ட போது பூமி எப்படி இருந்துச்சு, அப்படிப்பட்ட நிலைக்கு ஆயிரவாடு அரசாட்சியில பூமி மாறிவிடும். அதான் ரெனோவேஷன். ஆனால் இட்டர்னல் ஸ்டேட்ல புதிய வானம் புதிய பூமி கிரியேட் ஆகும், ரீக்ரியேஷன். புதிய வானம் புதிய உண்டாக்குகிறார். நான் இப்ப எந்த இதுல போறேன், என்னுடைய வியாக்கியானத்தின் படியாக பழைய வானம் பழைய பூமி ஒழிஞ்சு போச்சு, புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்ற தலைப்புல நான் கடந்து போகிறேன். ஆனா அதே மாதிரி மில்லியனம் என்கிற சொல்லுகிற அந்த ஆயிரவாடு அரசாட்சி டெம்பரரி தான். அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல, 1000 வருடம் முடிஞ்சிடும். ஆனால் இட்டர்னலாக நித்திய நித்தியமாக இருக்கும். அது முடிவு பெறாது, நித்திய நித்தியமாக அவர் ஆளுகை இருக்கும். அல்லேலூயா. எத்தனை இருக்கும்பா, நித்திய நித்தியமான ஆளுகை அதுக்கு காணப்படும். நித்திய நித்தியமா அதுதான் இருக்கும், அது வாழ்வார்கள். இட்டர்னலாக நித்திய நித்தியமாக தேவன் ஆளுகை செய்வார். எது? நித்தியத்துல. டிரான்சேஷனல். எது டிரான்சேஷனல் பார்க்கும்போது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகிற நிலை ஏற்படும். புரியுதுங்களா? இது ஆயிரவாடு அரசாட்சியில. ஆனா நான் டிரான்சேஷனல், இது டிரான்சாக்ஷன் ஆக கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. அது அப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படும். அடுத்தது டைம். ஆயிரவாடு அரசாட்சிக்கு ஒரு நேரம் இருக்கு, 1000 வருஷம் தான். ஆனால் நித்திய நிலைக்கு நேரமே கிடையாது, நித்திய நித்தியமாகவே. வாசிக்கலாமா? நான் சொன்ன நேரமே நித்தியமா இருக்கும். வெளிப்படுத்த 22:5 வாசிக்கலாமா? நாம அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சீரனும் வெளிச்சம் அவர்களுக்கு வேண்டதில்லை. தேவனாய் கட்ட அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களும் அரசாழ்வார்கள். சதா காலங்கள், டைமே இல்லை, டைம் முடிஞ்சிச்சு, நமக்கு டைமே கிடையாது, ஃபினிஷ். அல்லேலூயா. அப்புறம் இந்த லுமினியஸ் பாடிஸ் பார்க்கும்பொழுது ஏசாயா 30:26 வச்சு பார்க்கும்போது ஆயிரவாடு அரசாட்சியிலே சூரியன் ஏழத்தனையாக வெளிச்சம் கொடுக்கும். வாசிச்சிருங்க நீங்க வீட்டுல போய். ஆனா இங்க என்ன தேவையில்லை, புதிய எருசலேம்ல சூரியனும் சந்திரனும் தேவையில்லை. வெளிச்சம் கொடுக்க யார் இருக்காங்க? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனா புதிய வானம் புதிய பூமிக்கு வெளிச்சம் இருக்கும். ஆனா யார் வெளிச்சம் கொடுக்கிற இருக்கிறாங்க? எருசலேம்ல நித்திய நித்தியமாக வெளிச்சம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். டெம்பிள் பார்க்கும்போது ஆலயம், ஆலயம் வந்து 1000 வருட அரசாட்சியிலே ஆலயம் கட்டப்படும். அந்த ஆலயம் எப்படி இருக்கும், அதோட அளவுகோல் என்ன, யார் கட்டுவாங்க, பகிரங்கமாக இறங்க வேண்டிய இயேசு கிறிஸ்துவ அந்த ஆலயத்தை கட்டுவாரு. அந்த ஆலயத்தின் அமைப்பு எப்படி இருக்கும், எசேக்கியேல் 40ஆம் அதிகாரத்துல 48 அதிகாரம் வரைக்கும் இருக்கு, 8 அதிகாரத்திலே அதனுடைய கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டமைப்புல ஆலயம் கட்டப்படும். அந்த ஆலயத்தின் மையமாக வைத்து அதுல அமர்ந்துதான் இயேசு கிறிஸ்து 1000 வருடம் உலகத்தை ஆளுகை செய்வார். அப்ப 1000 வருட அரசாட்சியில ஆலயம் இருக்கும். ஆனா நித்திய ஆலயம் இல்லை. எங்க சொல்லிருக்கோம், வெளிப்பத்து 21, 22ல வாசிக்கும் போது அங்க ஆலயம் கிடையாதுன்னு போட்டிருக்கிறாங்க. வாசிக்கலாமா? 21, 22ல அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமும் இல்ல தேவனாய கர்த்தர் ஆட்டுக்குட்டியாருமே அதற்கு ஆலயம் எங்க காணவில்லை. இது பார்க்கும் பொழுது நித்திய நிலை என்று சொல்லுகிற புதிய எருசலேம்ல கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, நித்திய நிலை எங்க புதிய எருசலேம் கிடையாது. 1000 புதிய வானம் புதிய பூமி இருக்காது. ஏன்னா அந்த ஆலயம் மேல இருக்கேன், ரைட்டா? அது அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து போறாங்க இல்லையா, அவங்க மகிமையெல்லாம் உள்ள கொண்டு வராங்க. டெத் என்று சொல்லி நான் சொன்ன உடனே 1000 வருட அரசாட்சியில மரணம் இருக்கிறது, ஆனால் நித்திய நிலை மரணம் இல்லை. 21:4 நம்ம வாசிச்சோம் இல்லையா, அதான் அவர்கள் கண்ணீரியாவும் தேவன் துடைப்பார், மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழறதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினமாக உயர்ந்து போயினே மரணம் இல்லை. சாட்டானிக் ஆக்டிவிட்டி, சாத்தாருடைய செயல்பாடு இருந்துச்சு. வெளிப்பத்து 20:7 யார் வெளில வர 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் சாத்தான் கட்டவிழ்க்கப்படுகிறான் அங்க. ஆனால் நித்திய நிலைக்கு முன்பாக, வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக யார் நியாய தீர்ப்பு அடைகிறான்? சாத்தான் நியாய தீர்ப்பு அடைந்து கள்ள தீர்க்க தரிசி அந்த கிறிஸ்து வாதிக்கப்படுகிற அக்னி கடலே தள்ளப்படுவான். வெளிப்பட்டு 20:10. அப்ப சாத்தான் கிடையாது, சாத்தானிக் ஆக்டிவிட்டி இப்போ நித்திய நிலையில கிடையாது. ரெபல்லியன் இருக்கான இருக்கு, முரட்டாட்டம் பண்ணாங்களா? முரட்டாட்டம் பண்ணார்கள். யார் பண்ணாங்க? இயேசுவின் ஆட்சிக்கு முத்தியக்குரத்துக்கு கீழ்ப்படியாத எல்லாருமே சாத்தானோட கோகு மாக்கோகு என்ற பெயரோடு இணைந்து கொண்டார்கள், முரட்டாட்டம் பண்ணாங்க. வெளிப்பட்டு 20:8, 9. ஆனால் 21:27 பார்க்க முரட்டாட்டம் இல்லை. தீட்டுள்ளதும், வெளிப்பட்டு 21:27 வாசிக்கல, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாக ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நித்திய நிலையிலே அருவருப்பு எல்லாம் கிடையாது, ரிபல்லியனுங்கிற முரட்டாட்டம் கிடையாது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் யாருமே பிரவேசிப்பார்கள். இதுதான் 1000 வருட அரசாட்சிக்கும் நித்திய நிலைக்குமான வித்தியாசம். நான் ஏன் திருப்பி சொல்லிக் கொடுத்தேன், துருபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. 1000 வருட அரசாட்சின்னு அது வேற ஏதோ வியாக்கியானிக்கிறாங்க, நித்திய நிலை என்று நம்ம இப்பயே ரெடி ஆயிட்டோங்கிறாங்க, எப்படியாக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. புதிய எருசலேமுக்கு நாம ரெடி ஆயிட்டோம், நாம தான் அதுல பிரஜைகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. புதிய எருசலேம் இப்பவே இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்குள்ள வந்துருங்க என்று சொல்றார்கள். அதனால நீங்க ஜாக்கிரதையாக இருங்கள். கர்த்தர் தாமே இந்த வைத்தியை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக சொல்லி இருக்கிற கன்க்ளூஷன் எப்படி முடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, ஆட்டுக்குட்டியான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. கடைசி புஸ்தகமாக வெளிப்படுத்தல் விசேஷத்தை நிறைவு புஸ்தகத்துல கொண்டு வரும்போது ஆட்டுக்குட்டியான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறேன். திரும்ப சொல்றாரு 22:7 நான் சீக்கிரம் வரேன். இதான் வாக்குத்தத்தம். நான் சொல்றேன்ப்பா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நீங்க எல்லா கஷ்டமும் முடியுது, முதலாம் உயிர்த்து பங்குள்ளவர்கள் நீங்க எல்லாம் வந்துருங்க, நாங்க ஆயத்த பண்ண எரிசில நான் கொண்டு போயிடுறேன், வாங்கப்பா நான் சீக்கிரம் வரேன்ப்பாங்கிறேன். எவ்வளவு நல்லா இருப்பாங்க, இதோ சீக்கிரமா வருகிறேன். 22:7 இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளி இருக்கிறவன் பாக்யவான். வாக்குத்தத்தம் கொடுங்க, நான் சீக்கிரம் வரேன், அதான் இதெல்லாம் கை கொள்ளு, நீ பாக்யவான். அடுத்த ஒரு வாக்குத்தத்தம். அடுத்தது 12வது வசனம், இதோ சீக்கிரமா வருகிறேன், அவனோட கிரியையின்படி அவனோட நான் அழிக்கும் போது என்னோட கூட வருகிறது. நான் என்ன சொல்றேன், முதல்ல கை கொள்கிறவன் பாக்யவான் சொல்லிட்டு நான் சீக்கிரம் வரேன், உனக்கு உலகத்துல எந்த பலனும் கிடையாது, யாரும் உனக்கு கொடுக்க மாட்டான், ஆனா நான் உன் கிரியை பலன் கொடுக்க வந்துகிட்டே இருக்கிறேன், அதனால நான் சீக்கிரம் வரேன்ப்பா. 12வது வசனத்துல. 20வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, மனுஷன் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமா வருகிறேன் என்கிறார். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று முடிக்கிறாங்க. எப்படி முடிக்கிறாங்க? ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி நம்ம முடிப்போம். வருகிறேன் வருகிறேன் சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லி 3 முறை 24 சொல்லி முடிக்கிறது. அது வாக்குத்தத்தம். சபைக்கு கடைசி அழைப்பு கொடுக்குறார், வந்திருப்பா சபை என்று சொல்லி 22வது அதிகாரம் 17வது வசனத்து அழைப்பு. ஆவியும் மனமாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவன் வா என்பானாக, தாகமாயிருக்கிற வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவத்தினை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன். அந்த சமரசத்தை சொன்ன மாதிரி இலவசமாக வாங்கி, கடைசி அழைப்பு. அல்லேலூயா. வேதத்தின் கடைசி அழைப்பு மட்டும் இல்ல, எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஒரு எச்சரிக்கை, இதுதான் முக்கியம், தயவு செய்து பாத்துங்க. இப்படிப்பட்ட துருபதேசங்கள் வந்து விட்டது. 22:18, 19 இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது. கேட்டுக்கொண்டே இருக்கீங்களா? நம்ம இவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டே இருந்தோம், படிச்சோம். ஒருவன் இவைகளோடு எதையாகலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவள் மேல் கூட்டுவார். என்ன வாதப்பா, என்ன வாதை கொடுத்தாரு? வந்த வாதம் வந்துச்சு, 7 3 அடுக்காக இருக்கிற ஒரு அடுக்கிலையும் காணப்படுகிற 7 வாதைகள். மொத்தமா 21 வாதைகள் இருந்துச்சா? 7 அடுக்குல 3 அடுக்குல நியாயத்தீர்ப்புல அது 7, 7 ஒரு அடுக்குல 7, 7 அந்த வாதைகளை கூட்டு அப்ப என்ன அர்த்தம்? எங்க போடுவாங்களாம்? அவர்களை மகா உபத்திரவ காலத்துல தள்ளி விடுவார். அதான் அர்த்தம். ஒருவர் இந்த தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் வசனத்திலிருந்து எதையாவது எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் இருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அதுல இருந்து எடுத்து போடுவார். எடுத்து போட்டா எங்க போக முடியாது? புதிய எருசலேமுக்குள்ள போக முடியாது. எங்க போட்டா எடுப்பாங்க? எங்க இருப்பாங்க அவங்க எல்லாம்? அதாவது 7 ஆண்டு உபத்திரவ காலத்தில் ரகசியவர்கள் கைவிடப்பட்டு 7 ஆண்டு உபத்திரவ கால தள்ளப்பட்டு அந்த 7 ஆண்டு உபத்திரவ காலத்திலும் அவர் ரசிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஜீவ புத்தகத்துல பேரே இல்ல. 7 ஆண்டு உபத்திரவ காலத்தை அநேக ரசிக்க அதுல அந்த குரூப்லயே அவங்க போக மாட்டாங்க. 7 ஆண்டு உபத்திரவ காலம் முடிஞ்ச உடனேயே எங்க பேசு பகிரங்க வருகை அப்புறம் 1000 வருட அரசாட்சிகள் நித்திய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல கொண்டு போய் என்ன ஆகும்? உங்களுக்கு நித்தியமாக அவர்கள் அக்னியில தள்ளப்படுவார்கள். யுத்தப்பட்ட ஒரு எச்சரிப்போடு இந்த புஸ்தகத்தை ஆண்டவர் முடிக்கிறார். அதனால எச்சரிப்போடு இருப்போம், சரியான உபதேசத்தை கேட்போம், சரியான வியாக்கியானத்தை தெரிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.